அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் பெரிய சலசகலப்புகளையும் பயங்கரமான த்ரில்லர் காட்சிகளையும் அரங்கேறின மாதிரி சொன்னாங்க மூட்டை வந்துருச்சு ஸ்டேஜில் அங்கராஜா எந்திரிச்ச உடனே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு சிவிஷன் வந்துருச்சு நீ யார் பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு நீ வந்து அதுக்கு மன்னிப்பு கேளு அது எப்படி நீ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த மாதிரி பேசலாம் உரிமையில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேச ஆரம்பித்த உடனே வைத்திலிங்கம் எந்திரிச்சு அவர் பேச விடுங்க அவரை அப்படின்னு சொன்ன உடனே சிட்லப்பாக்க ராஜேந்திரன் குமரகுரு திருத்தணி ஹரி நீங்கள்லாம் எந்திரிச்சு அன்வராஜா பேசக்கூடாது அப்படின்னா திருத்தணி ஹரி வென் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆஸ்கிங் அன்வர்ராஜா டு பி சென்ட் அவுட் திருத்தணி ஹரிலாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதாவோட படத்தை உடச்சி காலத்தில் தூக்கி போட்டு மிதிச்சாள் ஒரு விஷயம் சி வி சண்முகம் வந்து அன்வர் ராஜாவை தாக்க முயற்சித்தார் அப்படின்னு இது இது அன்வர் ராஜா ரெண்டு பேரையும் அடிக்க போயிடுறார் சி வி சண்முகம் இவரை ரெண்டு பேர் பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறதுக்கு அவர் இருந்தாலும் வயசானவர் சி வி சண்முகம்லாம் வந்து அடித்தான் இது பண்ண முடியுமா வைத்திலிங்கத்தை அடிக்கிறதுக்கு போகும்போது தான் வைத்திலியம் வா பார்த்துக்கலாம் அப்படின்றார் ஒண்டிக்கு ரேஞ்சுக்கு வந்து அது போயிடுச்சு சி சண்முகம் எந்திரிச்சு வன்னியன் தான் ஓட்டு போட்டான் வன்னியனும் கவுண்டனும் ஓட்டு போட்டு தான் நம்ம ஜெயிச்சோம் முக்களத்தூரில் ஏமா ஓட்டு போட்டான் இந்த வார்த்தைகளை சி வி சண்முகம் அவர்கள் தான் இருக்கிறார் சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் இணைந்து செயல்படணும் அப்படின்றத எதுக்காக அன்வர் ராஜா திடீர்னு இப்படி ஒரு நீங்கள் இப்போ இந்த பிஜேபி கூட கூட்டணி இருக்கிற ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அன்வர்ராஜா போய் நாளைக்கு ராம்நாத்புரத்தில் போட்டிவிட்டேன்னா அவர் கதின்னா இதெல்லாம் டிஃபிகல்ட்டின்றதை எடுத்து வைக்க கூட அவருக்கு இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள் உட்காரான்றாங்க இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க கட்சி வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னாடி தானே இருக்குது அவர்தான் ஒருங்கிணைப்பாளருன்ட்டு அவங்க ஊரில் ஜெய்ட்லி அவர் தி கான்ஸ்பிக்யூஸ் சைலன்ஸ் ஆஃப் பெல் பிரதர்ஸ் வேலுமணி அண்ட் தங்கமணி ஒரு வார்த்தை பிரச்சனை பணமும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க செலவு ஏதாவது பணம் என்ன கொடுக்குறேன் இருக்காரு இன்னைக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியும் டெட்டல போச்சுன்னா வேறு சேடிஎம்கே பிஎம்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் கட்சியோட பேரை வந்து வன்னியர் முன்னேற்ற கழகம்னு வச்சுருந்துருக்கலாம் எதுக்கு வந்து டேட்டோ காமிச்சிட்டு அழுதுகின்னு முப்பது வருஷ கனவு தவம் வந்துலாம் அப்படிலாம் பேசுனாங்கன்னா

பையன் இந்த பக்கத்து பஞ்சாயத்து எடுத்துருக்காரு அப்பா இதை பேசுகிறார் அவர் வந்து சீமான் மாதிரி கார் பேசுது சைக்கிள் பேசுது டயர் பேசுது அப்படின்ட்டுலாம் பேசிகிட்டு இருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு பலகீனமாயிட்ட இருப்பாங்க அவட கட்சிகளோடு கூட்டணியே கிடையாது பார் உள்ளவரே கார் உள்ளவரே அம்பாசிடர் கார் உள்ளவரேன்லாம் சொல்லிட்டு எல்லோருக்குன்னு போய் பண்ணாங்க இல்லைங்களா அதே இப்போ சொல்கிறாரு தொண்டர்கள் நலனுக்காக தான் நான் மாதிரி மாதிரி கூட்டணி வச்சேன் அப்படின்றாரு நீ வந்து ஸ்டேட் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீ கோடி கோடியாக நீ அப்பனும் அவனும் வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு கொஞ்சம் ஒரு லட்சத்தில் சம்பாரிச்சு அது உனக்கு கசகுதா அப்படின்ட்டு அந்த அஞ்சு கோடி ரூபாய் கேட்டு நீங்கள் சிவில் சூட்டு ஃபைல் படிக்கணும்னா ஸ்டாம்ப் ஃபீ பதினஞ்சு லட்ச ரூபா கட்டணும் பதினஞ்சு லட்ச ரூபா கட்டுறதுக்கு முடியாமல் இவங்க என்ன பண்ணாங்கன்னா சிதம்பரத்தில் போய் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அங்கே போய் வெறும் இந்த டெஃபமேஷனுக்கு மட்டும் போடாமல் இரு பிரிவினருக்கிடையே வன்முறையை தூண்டுதல் இதை போட்டுட்டு நீதிமன்றத்தில் வழக்கு சூர்யா மீது வழக்கு இவர் மீது வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு எவ்வளோ பெட்டியாக போயிட்டாங்க பார் விஜயகாந்தோட கட்சியை பார்த்து ராமதாஸ் கோவப்பட்டது காரணம் விஜயகாந்த் பின்னாடி பல வன்னிய சமூக மக்கள் போகிறாங்க அப்படின்றத இன்னைக்கு அவன் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏடிஎம்கே ஓட் பேங்கை போஸ்ட் பண்ணுறான் இங்கே இதை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு திமுகவையும் அவர்கள் போச் பண்ணுவாங்க ராமதாஸ் இன்னைக்கு வந்து அவர் எதிர்கொள்ள வேண்டிய ஆபத்து இந்த ஆபத்தை வணக்கம் தொடர் வணக்கம் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் வரவிருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்து அந்த கூட்டம் வந்து பெரிய சலசகலிப்புகளையும் பயங்கரமான த்ரில்லர் காட்சிகளையும் அரங்கேறின மாதிரி சொன்னாங்க அதை பற்றி தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் அந்த கூட்டம் எப்படி நடத்தப்பட்டது என்ன நடந்தது கொடுத்து அது நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம் என்று அதிகாரம் என்ற பசை அதிமுகவை ஒட்ட வைத்து கொண்டிருக்கிறது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவிழ் நெல்லிக்காய் மூட்டை போல் இந்த கட்சி செதறும் அப்படின்ட்டு நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன் மூட்டை வந்துருச்சு உங்களுக்கு இராணுவ கட்டுப்பாடு என்னன்னு சொல்லுவாங்க இராணுவ கட்டுப்பாட்டோடு நடக்கும் கட்சி தொண்டர்கள் ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய தொண்டர்கள் சொன்னாங்க இட் வாஸ் அ டட்டி ஃபிஸ்டிக் இதான் நடந்துச்சு நாங்கள் எவ்ரிபடி இஸ் அ ஹிஸ் ஓன் பாஸ் அங்கே சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த மேடையில் உட்காந்துட்டாங்களா அஞ்சாறு பேர் யாருமே மதிக்கல அவங்க தொடக்கத்தில் அங்கே போய் இரண்டு மூன்று நிர்வாகிகளோடு நான் பேசினேன் என்ன தான் நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த கூட்டம் நடந்த அன்றைக்கி எல்லாரும் சாயங்காலம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க அன்றைக்கி ஜேர்னலிஸ்ட் ஏடிஎம்க்கு பீட்டு பார்க்குற ஜேர்னலிஸ்ட்டெல்லாம் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க பெரும்பாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க ஜெயக்குமார் வந்து எல்லாமே அமைதி பூங்காவாக இருந்ததுன்ட்டு வெளியில் வந்து அவர் ஒரு கதையை சொன்னார் பட் உள்ளே வந்து அதாவது வந்து ஒரு சமாளிக்க முடியாத ஒரு க்ரைசிஸுக்கு ஏடிஎம்கே வந்துருச்சு வரப்போதில்ல வந்து வந்துருச்சு வந்துருச்சு அன்வர் ராஜா தான் தொடக்கத்தில் எழுந்தவொன்னே பேசுகிறார் ஒரு ஃபார்மர் எம்பின்ற அடிப்படையில் ஒரு பேசுகிறார் ராஜா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு பிஜேபியை இது பண்ணலாம் பிஜேபியை டார்கெட் பண்ணலான்ற ஐடியாவில் தான் அவர் வந்திருக்கார் அதாவது என்னென்னா நம்ம சிறுபான்மையினர் வாக்குகளை இழந்துவிட்டோம் பிஜேபி கூட சேர்றதுனால நம்ம இவ்வளோ நாளாக நம்ம கட்டி காத்து வச்சிருந்த ஓட் பேங்க்கு டிசிபேட் ஆகி கம்ப்ளீட்டாக ஸ்பில் ஓவர் ஆகிடுச்சி வெளியில் போயிடுச்சு நம்ம அதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு பேசிட்டு வந்திருக்கார் அவர் மைக்கை பிடிச்சோன்னே ஆரம்பிச்சிட்டாங்க அன்வர் ராஜா யாரோ ஒரு தொண்டர்கிட்ட வந்து பேசியிருக்காரு நல்ல வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தோத்தோம் தோக்கலைன்னா எடப்பாடி நான் தான் எம்ஜிஆர் சொல்லிட்டு சுற்றிருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே சி வி சண்முகம் அந்த பேச்சை இப்போ எடுக்கிறாங்க இந்த கூட்டத்தில் ஆமாம் இந்த கூட்டத்தில் ஒரு அன்வராஜா தான் முதல்ல வரவேற்புரை ஸ்டேஜில் அன்வராஜா எந்திரிச்ச உடனே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு சிவிஷன் வந்துருச்சு நீ யார் பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு நீ வந்து அதுக்கு மன்னிப்பு கேளு அது எப்படி நீ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த மாதிரி பேசலாம் ஒருமையில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேச ஆரம்பித்த உடனே வைத்திலிங்கம் எந்திரிச்சு அவர் பேச விடுங்க அவரை அப்படின்னு சொன்ன உடனே சிட்லப்பாக்கா ராஜேந்திரன் குமரகுரு திருத்தணி ஹரி இவங்கெல்லாம் எழுந்திரிச்சு அன்வராஜா பேசக்கூடாது அப்படின்னா திருத்தணி ஹரி வென் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆஸ்கிங் அன்வராஜா டு பி சென்ட் அவுட் அவரை வெளில அனுப்புங்க முதல்ல அப்படின்லாம் சொன்ன உடனே ஒரு வேணுகோபால் ம திருவள்ளூர் முன்னாள் எம்பி திரு வேணுகோபால் இன்னும் சில மூத்த தலைவர்கள்லாம் அவர் பேச விடுங்க அவர் சீனியரு நீங்கள் ஒரு வெளியில் போன சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை அவர் பேசிட்டு என்ன சொல்கிறாங்கன்றது கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்ன பிறகு அப்புறம் விட்டுருந்துருக்காங்க இந்த திருத்தணி ஹரிலாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதாவோட படத்தை உடச்சி காலத்தில் தூக்கி போட்டு மிதித்தாள் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்புறம் அவர் தொடங்கின உடனே அந்த கூட்டத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் நடந்திருக்கு ஒவ்வொருத்தரும் ஒருவாரம் மாதிரி பேசியிருக்காங்க இந்த கூட்டத்தை இனிமேல் ஹேண்டில் பண்ண முடியாதுன்ற ஸ்டேஜில் தான் எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படாமல் ஒன்றாம் தேதி செயற்குழு அப்படின்னு போயிட்டாங்க அதிமுக எத்தகைய கிரைசிஸ்லாம் சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி ஒரு விஷயம் சி வி சண்முகம் வந்து அன்வர் ராஜாவை தாக்க முயற்சித்தார் அப்படின்னு இது இது அன்வர் ராஜா வைத்திலிங்க ரெண்டு பேரையும் அடிக்க போயிடுறார் சி வி சண்முகம் அடிக்க பண்ணு என்ன நினச்சி இதெல்லாம் நம்ம இந்த சொன்ன இல்லை தொடக்கத்தில் ஒரு பேச கொடுக்காதுன்னு சொன்னாலே அந்த நேரத்தில் அடிக்க பார்த்துருக்காங்க இவரை ரெண்டு பேர் பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறதுக்கு அவர் இருந்தாலும் வயசான ஒரு டிவி சென்மெல்லாம் வந்து அடித்தான இது பண்ண முடியுமா வைத்திலியங்கத்தை அடிக்கிறதுக்கு ஒரு போகும்போது தான் வைத்திலியம் வா பார்த்துக்கலாம் அப்படின்றார் ஒண்டிக்கு ஒண்டின்ற ரேஞ்சுக்கு வந்து அது போயிடுச்சு அண்டு இந்த சிட்லப்பாக்கா ராஜேந்திரன் இவர் இவர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த சத்தம் போட்டது எல்லாமே சி வி சண்முகத்தின் தூண்டுதலில் தான் செய்கிறார்கள் அந்த சி வி சண்முகத்துக்கு ஆதரவாக அன்வர் ராஜாவுக்கு எதிராக பேசியவர்கள் எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற த்ரெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வன்னியன்ற அந்த காஸ்ட் லைன்ஸு அன்வர் ராஜா அதோட சாஃப்டாக பேசிட்டு மன்னிப்பு கேட்குறாரு அவர் அன்வர் ராஜா ஃபோர்ஸ் ஃபோஸ்ட்டு அப்பாலஜிஸ் அது பண்ணி முடித்தோன்னே சிலர் வந்து பேசும்போது பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீன்ற கொஸ்டின் வந்திருக்கு இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர்களுக்கு உள்ளொதுக்கீடு கொடுத்ததன் மூலமாக நாம் இதர பிற சமூகங்களோட ஆதரவுகளை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில தலைவர்கள் சொல்லியிருக்காங்க இது ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கான இது ஒரு பாயிண்ட் இது அவர்கள் எளிதாக விவாதிக்கலாம் இல்லையா ஆமா இருக்குது இல்லை அப்படின்ட்டு இந்த ரிசல்ட்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுட்டு உங்கள் அனலைஸ் பண்ணலாம் அதை எப்படி நீ பேசுவேன் சி வி சண்முகம் எந்திரிச்சு வன்னியம் ஓட்டு போட்டதுனால தான் ஜெயித்தோம் நான் வந்து அவர் பேசுனதை நான் சொல்கிறேன் நான் இந்த சமூகத்தை குறைவாக பேசணுன்றது எந்த சமூகத்தையும் குறைவாக பேசணுன்றது சொல்ல வன்னியம் தான் ஓட்டு போட்டான் வன்னியனும் கவுண்டனும் ஓட்டு போட்டு தான் நம்ம ஜெயித்தோம் முக்களத்தூர்ல யாமோ ஓட்டு போட்டான் இந்த வார்த்தைகளே சி வி சண்முகம் அவர்கள் அங்கே தான் இருக்கிறார் ஓபி சங்கே தான் இருக்கிறார் அவர் எந்திரிச்சு அவர் அவர் பேசும்போது இந்த வன்னியர் உள்ஒதுக்கீடு வந்து தனிப்பட்ட முறையில் யாரும் எடுத்த முடிவு கிடையாது எல்லாரும் நாம் சேர்ந்து தானே எடுத்த முடிவு எல்லாத்தையும் கலந்தாலோசிச்சுக்கிட்டு தான் நாங்கள் எடுத்தோம் அதுக்காக நீங்கள் யாரையும் ஒரு சிங்கிள் பாயிண்டடாக ஒருத்தர் மீது மீது வந்து நீங்கள் இந்த குற்றச்சாட்டை சுமத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இது அதாவது என்னென்னா நீங்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது எம்ஜிஆர் பீரியடில் வந்து பெருசாக எனக்கு தெரியாது எம்ஜிஆர் பீரியடில் பாலிசின்றதுலாம் எதுவும் இருக்கானே சொல்ல முடியாது பட் என் ஜெயலலிதா அவர்கள் ஒரு சேனலைஸ் பண்ணி கட்சியோட போக்கு இது தான் அப்படின்றத கரெக்டாக ஒரு தீர்மானமாக இது பண்ணார் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் மாநில உரிமைகள் மாநில சுயாட்சி இதெல்லாம் பேசினாலும் இதை வந்து கரெக்டாக இது ஒரு நல்ல பாயிண்டத கேப்ச்சர் பண்ணிக்கிட்டு ஸ்டேட்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஸ்கீம் வந்தாலும் ஜெயலலிதா கண்முடித்தனமாக எதிர்ப்பாங்க சில திட்டங்கள் மாநிலத்துக்கு நன்மை பயக்கிறதா கூட இருக்கும் அதெல்லாம் செல்லாது கண்ணை அடிக்கிறது உதாரணத்துக்கு இந்த மதுரவாயல் டு போர்ட்டு அந்த எலிவேட்டட் ஹைவேவை எடுத்துக்கலாம் சென்னை நகரில் நுழையும் கனரக வாகனங்கள் இந்த சாலையில் பயணிக்காமல் நேராக துறைமுகத்துக்கு செல்றதுக்காக தான் அந்த போட்டு அது யூனியன் கவர்மெண்ட்டோட இதோட வந்து ரெண்டாயிரத்தி ஆறு திமுக ஆட்சியில் ஒன்றிய அரசோட ஒத்துழைப்போடு அந்த ஸ்கீம் இது பண்ணப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த அம்மா வருது இந்த ஸ்கீம் எனக்கு புரியல செல்லாது இன்றைக்கு வரைக்கும் வெறும் பில்லர் மட்டும் நின்று இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் கடந்து போச்சு இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கேட்டகரில் ஷிஃப் ஃப்ரேம்டு திஸ் இஸ் தி பாலிசி இவங்களுக்கு வாட் இஸ் தி பாலிசின்றதே தெரியல இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் நான் பார்க்குறது ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியுது பிஜேபி கூட தான் இவங்க போய் குட்டையில் உள்ளாங்கன்றது ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியுது பிஜேபி என்ற வார்த்தையை கூட பயன்படுத்துறதுக்கு ஒரு ஏடிஎம்கே லீடரு கூட அந்த கூட்டத்தில் தயக்கானது ஆனால் அன்வர் ராஜா இதை தொடக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருக்காரு அன்வர் ராஜா தொடக்கத்துலேருந்தே பேசுகிறார் மைனார்டிஸ் ஓட்டை இழந்துட்டோம் ட்ரிபிள் தலாக்கில் நம்ம வந்து டிஃப்ரெண்டாக ரெண்டாவது ஏன் அன்வர் ராஜா திடீர்னு ஒரு ரிபலாக மாறார் அவர் வந்து இது மட்டும் இல்லை இப்போ உள்ள நேரத்தில் அதிமுகவில் வந்து முன்னாள் மந்திரிகள்லாம் தங்களுடைய நான் தங்கள் தாங்கள் சம்பாதித்த சொத்துக்களை காப்பாற்றுறது தான் முக்கியத்துவம் தராங்க கட்சியை நடத்துறதுல அரசியல் பண்ணுறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு கமெண்ட்டாக கேட்குறாரு அது மாதிரி சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் இணைந்து செயல்படணும் அப்படின்றத எதுக்காக அன்வர் ராஜா திடீர்னு இப்படி ஒரு அன்வர் ராஜாவுக்கு பர்சனலாகவே ஒரு நெருக்கடி இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும்ல உங்களுக்கு வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட ஒரு ஒரு ஆஃப் ஷூட்டாக தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் செயல்பட்டுகிட்டு இருக்கு அன்வர் ராஜா பிலாங்ஸ் டு மைனாரிட்டி கம்யூனிட்டி அவர் ஜமாத் ஜமாத்ரபல் சொல்லணும்ல இங்கே பேசிடுறாரு அங்கே வந்து இன்றைக்கி இஸ்லாமியர்களை சிறுபான்மையினர் என்ற அடிப்படையில் எப்படி எத்தகைய ஒடுக்குமுறைக்கு பிஜேபி ஆளாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்றது தெரியும் என்ன சாப்பிடணுன்ற எல்லாத்துலேயும் தலையிட்டு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுமோ அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ இப்போ வந்து பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கிற அதிமுக கட்சியில் நீ எதுக்கு இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர்கள் சமூகத்தில் கேள்வி எழுப்பவார்களா எழுப்ப மாட்டார்களா நீங்கள் இப்போ இதை பிஜேபி கூட கூட்டணி இருக்கிற ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அன்பராஜா போய் நாளைக்கு ராம்நாத்புரத்தில் போட்டிட்டேன்னா அவர் கதி இந்த டெபாசிட் வரான்றது கூட சொல்ல முடியாது அவருக்கு எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ் வந்துருக்கு அட்லீஸ்ட் பார்ட்டி ஃபோரால் அவர் இதெல்லாம் டிஃபிகல்ட்டதை எடுத்து வைக்க கூட அவருக்கு இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு போறாங்க உட்காரன்றாங்க மூடு அந்த அவன் எதுக்கு பேசுகிறானு பின்னாடிலேருந்து யாரோ கற்றுலான்னு யார் சொன்னாலும் உங்களுக்கு என்ன தெரியும் இதெல்லாம் சிவிஷன் மூலம் சண்முகம் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அதற்கு பிறகு வந்து நான் இந்த கூட்டத்தில் நடந்த ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான விஷயமாக நான் பார்ப்பது திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசியது செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் என்பது நமக்கு தெரியும் ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த கிரைசிஸ் ஏடிஎம்கே கிரைசிஸ்லாம் ஃபேஸ் பண்ணப்பட்ட சமயத்தில் கூட எந்த நேரத்திலும் திரு செங்கோட்டையன் அவர்கள் வாய் திறந்து கருத்து எதுவுமே தெரிவித்தது கிடையாது புதுவெளியில் பேசியது கிடையாது ஏற்கனவே நடந்த கட்சி கூட்டங்களில் கூட செங்கோட்டையன் அமைதி காத்து வந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் செங்கோட்டையன் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் என்றதை நம்ம மறந்துடக்கூடாது அவர் எழுந்து கட்சி தலைமையே இல்லாமல் இருக்குன்றதை பேசியிருக்கார் கட்சி தலைமையே இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு அவர் பேசுகிறார் என்றால் இன்டெரக்டாக அவர் வந்து சசிகலாவின் வருகையை வரவேற்கிறார் தான் பொருள் கொள்ள முடியும் இதை ஏன் வந்து நான் மீண்டும் மீண்டும் சிக்னிஃபிகெண்ட் என்று வலியுறுத்துகிறேன் வலியுறுத்துகிறேன் என்றால் அதிமுகவின் முதுகெலும்பாக இருப்பது வந்து கவுண்டர் சமூகம் இந்த கவுண்டர் சமூகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பின்னால் உறுதியாக நிற்கிறது என்ற ஒரு இமேஜ் இருந்துகிட்டு இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட மூத்த தலைவரான கே ஏ செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும்போது அந்த என்டையர் கம்யூனிட்டி இஸ் நாட் என் பிளாக் பிஹைண்ட் இபிஎஸ்ன்ற இன்ஃபுரன்ஸை வீ கேன் ஈஸிலி ட்ரா ஸோ ஒரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்கின்றது ஹீ இஸ் ஆல்சோ நாட் ஹாப்பி வித் எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப் அண்டு ஓபிஎஸ் வந்து எந்திரிச்சு இல்லை கட்சி வந்து இன்னைக்கு வந்துட்டு ஓபிஎஸ் கையில் தானே இருக்குது இது கட்சி வந்து அவர் தானே வந்து அதிமுகவை பொறுத்தவரையும் அவர் தானே அவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் எடப்பாடியும் நினச்சிக்கிட்டு இருக்கார் கட்சி என் தலைமையில் இருக்குது ஓபிஎஸும் என் தலைமையில் இருக்குன்றது நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் இவர்களால் எல்லாம் வந்து இந்த கட்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது தான் நேற்று எழுந்த சலசலப்புக்கு காரணம் உங்களுக்கு இவர்களோட தலைமையில் இருக்குது கட்டுக்கோப்பாக இருக்குது அப்படின்ற கட்சி இருந்துச்சுனாலும் ஒரு ஒரு கட்சி கூட்டத்தில் ஏன் இப்படி பேசுகிறாங்க அது ஏன் பொதுவெளியில் ஸ்பில் ஆகுது உங்களுக்கு ஜெயலலிதா இருக்கும்போது செயற்குழு கூட்டத்தில் மீடியா வெள்ள சொல்வாங்க என்ன பேசுனாங்கன்றது நியூஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லை நாள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நேராக போய் ஃபோனில் வேணாம் நேர வாங்கன்னு கூப்பிட்றாங்க நேராக போய் பார்த்தோன்னே இந்த மாதிரி பேசுனா இவன் இப்படி பேசுகிறான் இவன் இப்படி பேசுகிற தேவ் ஸ்டார்ட் அ டாக்கிங் இது கட்சியில் வந்து ஒரு டிசிப்ளின் இல்லைன்றது உங்களுக்கு வந்து எளிதாக தெரிகிறது அல்லவா யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை அந்த சிம்பிளாங்க இன்னைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வந்து அசம்பிளி எலெக்ஷன்ல அவர்கள் பெற்ற வெற்றியோடு ஒப்பிடுகையில் அவர்கள் வந்து மோசமான தோல்வியை சந்தித்தார்கள் என்பதை நாம் தயக்கம் இல்லாமல் சொல்லலாம் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊரக ஒரு உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஐம்பது சதவீத இடங்களுக்கு மேல் வந்து பெற்று இப்ப ஸ்வீட் பண்ணாங்க நான் பழசு அப்போ அதிமுக ஆட்சியில் இருக்குது அப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலில் டிஎம் ஸ்வீப் பண்ணாங்களே பண்ணாங்க நிறைய வந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க இன்றைக்கி அவங்களால இது மாதிரி பண்ண முடியல அவங்க வந்து அவர்கள் முன்னெடுத்து அவர்களுடைய ட்ரம் கார்டாக பயன்படுத்திய வன்னியர் ஒவ்வொதுக்கீடு கூட வட தமிழகத்தில் கூட ஏன்னா அந்த உள்ளாட்சி தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் இருந்து ஏழு மாவட்டங்கள் வட தமிழகம் அங்கே கூட இவங்களால் சிக்னிஃபிகண்ட் இம்பேக்டாக பண்ண முடியல அட்லீஸ்ட் யூ ஷுட் நீட் டு டூ ஏ போஸ்ட்மார்ட்டம் ரிகார்டிங் த ரிசல்ட்ஸ் அது பண்ணலை அதிமுகவில் பொதுச் செயலாளருக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான பதவி என்றால் அவைத்தலைவர் பதவி மதுசோதனையாக இருந்து எவ்வளோ நாள் ஆகுது ஆறு மாதங்கள் மூன்று நான்கு மதங்கள் கடந்திருக்கும் அதை பற்றி ஒரு வார்த்தை எடுக்கவில்லை அண்ட் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி விட்டு போயிடுச்சு அதுக்கு முன்னாடி வழிகாட்டுதல் குழு அதை வந்து பன்னெண்டுலேருந்து பதினெட்டாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியது இது ஒரு செங்கோட்டையர்கள் சொல்கிறது இது திஸ் இஸ் அன் இண்டிகேஷன் ஓகே அந்த வழிகாட்டதும் குழு அப்படின்றது ஒரு டெட் பாடி இந்த வழிகாட்டும் குழு எப்போ வந்து இவர்கள் அமைக்க வேண்டும் என்ற முடிவை எடுக்கிறார்கள் என்றால் ஓபிஎஸ் தர்மயுத்தம் முடிந்து இவர்கள் வந்து இணைந்த போது இந்த முடிவை எடுக்கிறார்கள் அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கே ரெண்டு மூன்று வருடங்கள் கடந்துருச்சு அப்படின்றது நம்ம பார்க்கறோம் அதுலையும் ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணப்பட்ட இவர் இவருடைய இவருடைய ஓபிஎஸோட ஆட்கள் இத்தனை பேர் யுபிஎஸ்ஸோட ஆட்சியோட ஆட்கள் இத்தனை பேர் பதினோரு பேர் கொண்ட வழிகாட்டும் குழு ஆறு பேர் யுபிஎஸ் ஆலை ஐந்து பேர் ஓபிஎஸ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஓபிஎஸோட ஆளுல இருந்த அந்த அஞ்சு பேரில் ஒருத்தன் போய் பிஜேபிள் ஜாயின் பண்ணுறான் சோழந்தான் 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 அவரு போய் ஜாயின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வேறு யாரும் இல்லை எடப்ப இவர் ஓபிஎஸ் அவர்கள் தான் எப்படி மாணிக்கம் அவர்கள் வந்து அந்த ஓபிஎஸ்க்கு வந்து பர்சனலாகவே ஆற்றிய கான்ட்ரிபியூஷன் என்பது மிக அதிகம் அண்டு ஓபிஎஸ் அவர்களின் மகன் திரு ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் இது தேனி தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் மக்களவை தேர்தலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போது அவங்க ஒன்று மட்டும்தான் ஜெயித்தாங்க அவர் தான் ஒரே ஒரு குருக்கள் அதிமுகவில் உங்களுக்கு தெரியும் அவர் அந்த ஜெயித்த அந்த கா அந்த இதில் பார்த்திங்கன்னா அவர் இருபத்தஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இகேவி கேக்கோனை எதிர்த்து வெற்றி பெற்றார் அதில் அவருக்கு எலிவேட் பண்ணி அந்த விக்டரியை என்ஷூர் பண்ணது சோழம் தான் அசம்பிளி கான்ஸ்டுவன்சி அவருக்கு தொகுதியில் நல்ல பேர் மாணிக்கத்துக்கு தொகுதியில் நல்ல பேர் இருக்குது அவர் வந்து கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணியிருந்தார்னா ஜெயிச்சிருக்க கூடும் அங்கே தேனி அந்த தேனி அந்த மாவட்டத்தை ஒட்டிய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு ஏழு தேர்தல்களாக பணத்துக்கு வந்து அந்த மக்கள் பழகிட்டாங்க அது வந்து யதார்த்தம் நானும் வந்து இல்லை அதெல்லாம் ஜனங்க பணத்தை வாங்கிட்டுலாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த பகுதியில் தேர்தல் பணியாற்றியவர்களே சொல்கிறாங்க பணத்தை கொடுக்கலைன்னா இங்கே யாரும் செய்ய மாட்டாங்க சொந்த ஜாதியார் சொந்தக்காரனார் துட்டவை யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இவர் மாணிக்கம் அவர்கள் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக அறியப்பட்டதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவரை கொள்ளவே இல்லை எடப்பாடி பழனிசாமி அவரோட சப்போர்ட்டை யாராவது அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க மெஜாரிட்டி ஜெயிச்சிட்டாங்க அதில் ஓபிஎஸ் சப்போர்ட்ன்றதுனால இவர் மாணிக்கத்தை கண்டுக்கல ஓபிஎஸ் கடைசி வரைக்கும் பணம் கொடுக்குறேன் கொடுக்குன்னு சொல்லி லாஸ்ட் மட்டில் தொட்டு கொடுக்கல அவர் தோத்துட்டார் எலெக்ஷனில் அவர் எதுக்கு ஓபிஎஸ் கொடுத்துருந்தோம் போயா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜேபி நட்டா முன்னிலை ஜாயின் பண்ணிட்டார் அண்டு இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க கட்சி வந்து ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி தானே இருக்குது அவர் தான் ஒருங்கிணைப்பாளர்ன்ட்டு அவங்க ஊர்லேயே ஜெய்கிலே ஜெய்கிலே அவர் எங்க அவரே வந்து நீ தொடக்கத்தில் நியூஸ் வந்துச்சா இல்லையா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் உங்கள் ஊரிலேயே உங்கள் சமூகத்திலேயே வந்து ஓபிஎஸ்க்கு செல்வாக்கில் ஒரு கட்சி எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க ஆல் செட் அண்ட் டன் எடப்பாடி ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் இல்லைங்களா நான் வந்து ஆளுமை ஆளுமைன்னு அவர் சொல்லி சுற்றிட்டு இருந்தார் ஒரு கொங்கு பகுதி ஆளுமைன்றதாவது குறைந்தபட்சமாக அவர் நிறுத்தி விட்டார் உங்களுக்கு உங்கள் ஸ்வீப் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த மெஜாரிட்டி ஆஃப் தி சீட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெல்ட் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் நீ என்ன ப்ரூவ் பண்ணேன் இந்த கூட்டத்தில் அவர் திரு அடுத்து திரு ஓபிஎஸ் அவர்கள் பேசுனது என்னென்னா நான் வந்து எல்லாமே கட்சியின் நன்மைக்காக தான் செய்கிறேன் இந்த கட்சியோட நலனுக்காக தான் நான் தர்மயுத்தம் நடத்தினேன் நான் இணைந்ததற்கு காரணமே இந்த ஆட்சி கவிழக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் என்னமோ பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்து இணைஞ்சதான் சொல்கிறாரு ஹவுசிங்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் வாங்கிட்டு தானே வந்து இணைஞ்சாரு சும்மா இணைஞ்சார் அதுவும் கொஞ்சம் நெஞ்ச வசூலாங்க ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு வச்சு எவ்வளோ வசூல் பண்ணாங்க இது மாதிரி வந்து அவர் ஜாயின் பண்ணுறது எதுக்காக தான் இங்கே கூட்டத்தில் வந்து என்ன பேசுகிறாருன்னா நான் வந்து தர்மயுத்தம் முடிந்த மீண்டும் நான் கட்சியில் இணையாமல் போயிருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கவிழ்த்திருக்குன்றதை அங்கே பேசுகிறார் விஜயபாஸ்கர் பேசியிருக்கார் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் பேசுகிறோன்னா சரி ஒரு எழுந்து பேசுகிறாரே மூத்த தலைவர் அப்படின்னு பார்த்தா நான் இவ்வளவு நலத்திட்ட உதவிகளை செய்தேன் கொரோனா பீரியடில் நான் இப்படி வேலை செஞ்சேன் இரவு பகல் பாராமல் தூக்கம் வராமல் நான் வேலை செஞ்சேன் கடைசி அவர் என்ன முடிக்கிறாருன்னா நீங்கள் தலைமை என்ன சொல்கிறீங்களோ நான் கட்டுப்படுறேன் இங்கிட்டும் இல்லை அங்கிட்டும் இல்லை காற்று எந்த போய்ட்டு அடிக்குதுன்னு பார்த்துட்டு ஓபிஎஸ்னால் அங்கே போயிடுவார் ஈபிஎஸ்னால் இங்கிட்ட போய்டுவார் ரொம்ப நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா தி கான்ஸ்பிக்யூவஸ் சைலன்ஸ் ஆஃப் பெல் பிரதர்ஸ் வேலுமணி அண்ட் தங்கமணி ஒரு வார்த்தை பேசல என்றைக்கும் பேசாத செங்கோட்டையன் பேசுகிறார் எப்போதும் பேசக்கூடிய வேலுமணி அமைதி காத்தார் கட்சி கூட்டத்தில் அண்டு வேலுமணி கடந்த நான்கு மாதங்களுக்குள் நான்கு அல்லது ஐந்து மாதங்களுக்குள் ஒரு முறை சசிகலாவை சென்று சந்தித்து வந்திருக்கிறார் பணம் ஆஃபர் பண்ணியிருக்காரு செலவு ஏதாவது பணம் வேணா கொடுக்குறேன் இருக்கார் இன்றைக்கும் இருக்கிறவங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியும் இங்கே நம்மக்கிட்ட சசிகலா உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனே முதல்ல ஃபோன் பண்ணி அம்மா சின்னம்மா இதாக நடந்துச்சுன்னு சொல்லுவாங்கிட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்ப வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு அவநம்பிக்கை அந்த கட்சியில் வந்து நிலவுது சசிகலா ஃபேக்டர் என்ன ஆகும் சசிகலா ஃபேக்டர் வந்து திஸ் இஸ் இப்ப வந்து ஒரு ரொம்ப ஒரு 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 கன்ஃபியூஸ்டு சுச்சுவேஷனில் தான் இருக்கு ஏன்னா சசிகலா வந்து தங்களை தன்னோட தலைமையை நம்பி வரலான்ற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் எதுவும் செய்யவில்லை ஃபஸ்ட்டு திங் ஷி டிட் அ சம்மர் சால்ட்டு ஜஸ்ட் பிஃபோர் ஹெட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அதுக்கு பிறகு வந்து ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு பிறகு சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொன்னாங்க இங்கே ஆகல சென்னையில் கூட டேக் ஆஃப் ஆகலை பட் இட் மேடு சர்டன் இம்பேக்ட் கொஞ்சம் வந்து ஒரு ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் எங்கே ஏற்படுத்தினா அந்த தேவர் குறுபூஜையை ஏற்படுத்திச்சு ஷீ இஸ் கேப்பபிள் ஆஃப் கன்சாலிடேட்டிங் முக்குலத்தூர் கம்யூனிட்டின்றது வந்து ஸ்டில் செவரல் பீப்புள் பிலீவ் பட் இது எல்லாமே வந்து ஒரு டில்ட்டிங் மோமெண்ட்டுன்றது வந்து பாலிட்டிக்ஸில் இது தேவை இன்றைக்கி சசிகலாவோட இந்த எஃபர்ட்ஸ் டேக் ஆஃப் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் நாளைக்கு நேற்று பஞ்சாயத்து ஆகிடுச்சு கலப்பு வரைக்கும் போயிடுச்சு நாளைக்கு இந்த ரிவோல்ட் வந்து கொஞ்சம் பெருசாக ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு பொலிட்டிஷியன் எனக்கு அடுத்த ரிசார்ட் எங்கே எனக்கு வந்து எங்கே போய் நான் புகலிடம் தேடுவது வேர் இஸ் மை நெக்ஸ்ட் ரெஃப்யூஜின்னு தேடும்போது ஷீசி எ லைக்லி ரெஃப்யூஜின்னு திங்க் பண்ணால் கூட டில்ட் ஆகிடுவாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ இது என்னென்னா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த சூழ்நிலையிலும் சசிகலாவோடு சேருவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை தொடக்கத்திலே அது சொல்லப்பட்டதாமே இப்போ அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சசிகலா பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டு சொல்லிட்டு தான் மீட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க பேசுறாங்க அப்போ என்னென்னா சசிகலாவை பற்றி பேசக்கூடாதுன்னா நீ அவ்வளோ அந்தமா அம்மா காலைல விழுந்து தானே அவ்வளோ பேர் எம்எல்ஏ உட்காந்துட்டு இருக்கீங்க அவளை பற்றி பேசக்கூடாதான் எந்த அளவுக்கு அவர்கள் அஞ்சுகிறார்கள் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் ஒரு எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ இந்த சமீபத்தில் வெளிவந்த இந்த ஜெயலலிதாவோட வீடு சம்பந்தமான அந்த ஒரு தீர்ப்பை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி ரொம்ப ஃப்ராங்காக ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் நான் பேசக்கூடிய அத்தனை அத்தனைன்னு சொல்ல முடியாது பெரும்பாலான ஓட யுனானிமஸ் ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா த ஒன்லி பர்சன் ஹூ இஸ் பாயிலிங் தி ஃபியூச்சர் அண்ட் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே இஸ் நன் அதர் தன் எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து கேட்டகாரிக்கல சொல்கிறாங்க இவங்க என்னென்னா இவங்க எல்லாேருக்குமே வந்து இன்னும் நாலரை வருஷம் இருக்குது ஃபிலிக்ஸு உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இவங்க ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய நிலமில கூட இல்லை ஃபர்ஸ்ட் என்னன்னா நீங்கள் அப்போ பணம் இருந்துச்சு ஆட்சியில் இருந்தீங்க பணம் இருந்துச்சு இந்த காண்ட்ராக்டர் கூட துட்டு கொடுன்னு சொன்னால் கொடுத்துருவாங்க இப்போ இருக்கிற கான்ட்ராக்டர் திமுக குடும்பத்துக்கு கொடுக்கிறதுக்கு அவன்ட்டு துட்டு இல்லை உங்களுக்கு வேறு சேர்த்து கொடுப்பானா அதனால நாலரை வருஷத்துக்கு கையில் பத்து பிசா பண்ணுவீங்க உங்களுக்கு கவுன்சில் எலக்ஷன் காஸ்ட்லி அஃபேர் க்ரோட்ஸ் செலவு பண்ணும் வார்டு கவுன்சிலர்லாம் வந்து நான் இத்தனை லட்சம் செலவு பண்ணேன் கோடி செலவு பண்ணிட்டலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா இந்த டிஃபிகல்ட்டி இருக்குது வந்து இந்த இந்த ஹைகோர்ட் வந்து இந்த வேதா நிலையம் கொடுத்து கொடுத்த ஜட்மெண்ட்டில் வந்து சில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இஸ் விண்டிக்டிவ் அண்ட் ஹி வாண்டட் டு கோ தி லாஸ்ட் மைல் அண்ட் அவுட் ஆஃப் தி வே டு என்ஷூர் தட் சசிகலா இன் என் போயஸ் கார்டன் அப்படின்றது என்ன என்னென்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த வேதாநிலை வேதாநிலை இதில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கவுண்டர் ஆஃப் அரசு சார்பாக கவுண்டர் ஆஃப் டெட் ஃபர்ஸ்ட் பேசிக் திங்கு அவங்க ஜெயலலிதா அது கவர்மெண்ட் வந்து அந்த இதெல்லாம் ஜட்ஜு நீ நீதிபதி அந்த தீர்ப்பிலே பயன்படுத்துகிறாரு என்ன சொல்கிறாருன்னா லாஸ் இன் த பாலன்ஸ் ஆஃப் லா ஒரு சொத்துக்கு உரிமையாளரே கிடையாதுன்னு நீங்கள் எந்த சொத்தையும் சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து நூற்றாண்டுகளாக வந்து இவால்வ் ஆனவர்கள அப்படி இருக்கும்போது இந்த சொத்தை அரசாங்கம் வாரிசு இல்லாத சொத்தாக ட்ரீட் பண்ணுது அப்படின்றார் தீபக் அண்ட் தீபா ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு வாரிசு சான்றிதழ் வேண்டி தாலுகா அலுவலகத்தை அணுகி தாசில்தார்கிட்ட எங்களுக்கு லீகல் ஐர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தாசில்தார் ரிப்ளை பண்ணுறாரு என்ன ரிப்ளை கெஸ்ட் பண்ணுங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு டெத் பண்ணல பண்ணலே இதெல்லாம் குறிப்பிட்றாரு இதை ஜட்ஜ் என்ன குறிப்பிட்றேன்னா ஜெயலலிதா வாஸ் ப்ரொவைடட் வித் ஸ்டேட் ஆனார்ஸ் தீபக் வாஸ் பார்ட் ஆஃப் திண்ட்ஸ் ப்ரொசீடிங்ஸு எல்லாத்திலும் இருக்கார் இது வந்து நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா தீபக் வந்து இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் டெத் சர்டிஃபிகேட்டை என்க்ளோஸ் பண்ணலன்ற காரணத்தை காண்பித்து இவர்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது அதே நேரத்தில் புகழேந்தி ஜானகிராமன் என்ற இருவர் ஆன இது மாவட்ட ஆட்சியரை அணுகிறார்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அந்த சொத்தை பராமரிக்கணும் அப்படின்றாங்க இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நாங்கள் அதிமுக தொண்டர்கள் நாங்கள் வந்து பொயஸ் தோட்டத்தை பராமரிக்கிறோம் வாரிசா இருக்கிற ரெண்டு பேர் நான் பராமரிக்கம் கேட்டால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இவங்க இதை பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் கொடுத்துருக்கிறார்கள் இவங்க யார் உங்களோட லோக்கஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நாங்கள் அதிமுக தொண்டர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க உன் ஒரு பக்கத்தில் அரசு மரியாதையோடு ஏனென்றால் அவர் இறக்கும்போதும் முதலமைச்சராக இருந்தார் அரசு மரியாதையோடு ஜெயலலிதா அடக்கம் செய்யப்படுகிறார் அதில் வந்து தீபக்கும் பங்கு பெறுகிறார் அவர்களிடம் ஜெயலலிதாவின் இறப்பு சான்றிதழ் இல்லை என்று அரசு ஒருபுறம் கூறுகிறது மற்றொரு புறம் சம்மந்தலாத ரெண்டு பேர் வந்து இந்த சொத்தை நான் பராமரிக்கிறேன்ட்டு வரும்போது அரசாங்கத்தோட நோக்கம் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஷெட்லாக் ஹோம்ஸ் வேண்டியதில் என்று வார்த்தையை பதிவு பண்ணுறார் நீதிபதி இது பண்ணுறாரு அண்டு வந்து கலெக்டர் வந்து நீங்கள் ஏன் இதை அரசு நினைவிடமாக மாற்றுகிறீர்கள் என்பது கலெக்டர் சொன்ன காரணங்கள் சுவையானவை இதையும் நீதிபதி குறிப்பிடுறார் அதை என்ன சொல்கிறாருன்னா ஏன் வந்து ஜெயலலிதாவுக்கு நீங்கள் இந்த மாதிரி இந்த வீட்டை நினைவில் மாற்றுறீங்கன்னா ஜெயலலிதா பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காங்க இது ஒரு ஆஸ்பெக்டாக நீதிபதி அது என்ன சொல்கிறாரு சரி நலத்திட்டம் செய்கிறது அரசோட வேலை தானே இதை ஒரு காரணமாக சொல்கிறியான்னு நீதிபதி சொல்லிவிட்டு அந்த கலெக்டர் இன்னொரு காரணத்தை சொல்கிறாரு ஜெயலலிதாவோட இல்லத்தை நினைவில்லமாக மாற்றினால் தமிழகத்தோட சுற்றுலா அதிகரிக்க நான் கேட்குறேன் இது என்னென்னா இதில் நம்ம சிரிக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு கலெக்டர் ஒரு ஆல் சர்வீஸ் ஆஃபீஸரை விட்டு இப்படிலாம் பண்ணுறேன்னா எடப்பாடி சொல்லி தானே இதெல்லாம் ஃபைல் பண்ணியிருப்பாங்க அது என்ன அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கிறதுக்காக தான் இதுவா அப்படின்ட்டு ரொம்ப அழகாக ஜட்ஜு இன்னொரு சொல்கிறாரு காலம் காலமாக வரலாறு நெடுகை இறந்தவர்களுக்கு இதுபோல் நினைவு மண்டபங்கள் நினைவில்லங்கள் எழுப்புவது என்பது வரலாறு நெடுக இருந்திருக்கிறது எகிப்திய கீசாவில் வந்து மம்மிக்கள் வந்து இதுபோல் நினைவில்லங்க பிரமிடுகளாக எழுப்பப்பட்டுள்ளன இந்தியாவையே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஷாஜகான் வந்து தாஜ்மஹலை கட்டியிருக்கிறார் இதெல்லாம் வந்து ராஜாக்கள் காலத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் இருந்தன நாம் இந்தியா எழுபத்தைந்தாவது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும் ஒரு ஜனநாயக நாடு இப்போதும் அந்த மன்னர் காலத்தோட அந்த நீட்சி வந்து இன்றைய அரசுகளில் இதுபோல் நீடிப்பது என்பது வருத்தத்திற்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக வந்து சில விஷயங்கள் அவர் என்ன சொல்கிறார்னா த கவர்மெண்ட் இஸ் ஜஸ்ட் கஸ்டோடியன் ஆஃப் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் அதுக்காக இது ஓன் துட்டுன்றது அர்த்தம் கிடையாது அப்படின்ற அப்படின்றதே வந்து ஒரு ஜட்ஜி பதிவு பண்ணுறாரு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு நீங்கள் இந்த நினைவில்லம் அமைக்கணும்ட்டு சொல்கிறீங்க ஜெயலலிதா வந்து ஒரு மிகச்சிறந்த தலைவர் என்பதிலெல்லாம் யாருக்கும் கருத்து இருக்க முடியாது அவருக்கு நினைவில்லம் வச்சு கொண்டாடுவதுன்றது இது வந்து பொதுமக்களுக்காக நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து இது வந்து பொதுமக்களுக்காக செய்யப்படுவதா சிலரின் அரசியல் நோக்கங்களுக்காக செய்யப்படுவதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இதே அரசு இந்த தேதியில் மெரினாவில் ஜெயலலிதாவின் நினைவிடம் கட்டுவதற்கு எண்பது கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை ஒதுக்குகிறது மெரினாக்கும் போஸ் கார்டனும் எவ்வளோ தூரம் எதுகிட்டா ரெண்டு இப்படிலாம் கேட்குறாரு இதெல்லாம் நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா இவர் எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு அவுட் ஆஃப் தி வே இதை செய்யறதுக்கான ஒரே நோக்கம் என்ன அந்த வீட்டை அபகரிக்கணும் அந்த வீட்டு அபகரிக்கணும் என்பதை விட அந்த வீட்டுக்குள் சசிகலா நுழைந்து விடக்கூடாது அதே வீட்டில் போயஸ் கார்டனில் சசிகலா அவர்கள் இருக்கும்போது தானே பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்துட்டு அம்மா நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டணும்னு போய் நின்னாங்களா இல்லையா இதே எடப்பாடி பழனிசாமி போய் இங்கே விழுந்தாரா இல்லையா நேற்று ஒரு அதிமுக பிரமுகர்கிட்ட பேசினேன்னு சொன்னாலே அவர் சொல்கிறாரு இந்த சசிகலாவை கம்ப்ளீட்டாக விலக்கி வைக்கிறதுக்கு தீர்மானம்லாம் போட்டாங்களா அதற்கு முன்பாக சி வி சண்முகம் போய் இப்போ ஜெயிலில் அந்த இனிஷியல் டேஸில் போய் பார்த்துட்டு இருந்தாங்களே சி வி சண்முகம் தொகுக்கட்டின்னு கல்லில் விழுந்திருக்கார் நீங்கள் பெங்களூர் புகழேந்த இதற்கு நேரடி சாட்சி அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு என்று நினைக்கிறேன் அவர் நேரடி சாட்சி சி வி சண்முகம் அங்கேயே வந்து தொபுக்கட்டின்னு விழுந்திருக்காரு இது இப்படி இவங்க பண்ணுறாங்கன்னா அந்த போயஸ் கார்டன் ஹவுஸ் அப்படின்றது இட்ஸ் ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஒரு பவர் சிம்பிள் அப்படின்னு வச்சுக்கோங்கண்ணே அதனால தான் சசிகலா வந்து ஜெயலலிதா இறந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா அந்த போட்டிக்கு வந்து ஒரு பெரிய ஜெயலலிதா படுத்த வச்சுட்டு அதில் மாலை போட்டுட்டு அப்படி சோகமும் ஓர்த்த வச்சுட்டு இல்லை இப்போ மோடிக்கு வந்து நன்றி தெரிவித்து கடிதம் எழுதும்போது போய்ஸ் கார்டன் சொன்னாங்க ஒரு மோடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளோ வேகமாக எல்லாம் செஞ்சுட்டார் செஞ்ச உடனே இன்னைக்கு வந்து அவர்கள் இருவர் தான் வாரிசு இயற்கை நீதிக்கு முரணானது அவர் தீபக் வந்து இந்த நிலத்தை நான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கலெக்டர்கிட்ட வந்து அவர் மனு கொடுக்குறாரு அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேர்த்து பரிசீலனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது தொடர்பாக தீபக் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் இருக்குது அது நிலுவையில் இருக்கும்போதே அரசு வந்து இதை கையகப்படுத்த அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறது எல்லாத்தையுமே இது நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆகுது இட் இஸ் எகேன்ஸ்ட் செவரல் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இட் வாஸ் குவாஷ்டு இவ்வளோ வேகமாக இதெல்லாம் வேலை பண்ணார் இன்றைக்கி வந்து தீபக்கும் தீபாவும் சசிகலாவை போஸ்ட் கார்டன் வீட்டை சசிகலா கொடுத்துரு என்ன பண்ணுவார் இல்லைங்களா இதெல்லாம் என்னென்னா இப்போது எடப்பாடி அவருடைய நலன் காரணமாக தானே இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காரு ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் வந்து இப்படிலாம் பேசுகிறாரு இது நிறைய பேர் சொல்லலாம் ஓபிஎஸ் வந்து சசிகலாவை சேர்த்துக்க சேர்த்துக்கொள்வது இல்லை ஓபிஎஸ் அவர்கள் சேர்த்து என்ன பேசுகிறாங்கன்னா சசிகலாவை சேர்த்துக்கிறது ஒன்றும் பெரிய அளவுக்கு தவறு கிடையாது கட்சியோட நலனுக்காக தான் நம்ம இதை பண்ண எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் இரண்டாயிரத்தி பதினேழில் நான் டிடிவி தினகரனை சென்று சந்தித்ததே கட்சியின் நலன் கருவி தான் அப்படின்னு சொல்கிறாரு இது உண்மையிலே வந்து வெளிப்படையாக பார்க்குறவங்களுக்கு வந்து சி ஓபிஎஸ் வந்து எவ்வளோ தங்கமானவராக ஆகிட்டாரு அப்படின்ட்டு நமக்கு தோணும் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் பேசுவது அனைத்தும் பிஜேபியின் வார்த்தைகள் நேற்று ஊடகங்களில் செய்தி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தான் பிரேக் பண்ணாத ஓபிஎஸ் அவர்கள் எண்பத்தி மூணு கோடி ரூபாய் வரி செலுத்த வேண்டும் என்று வருமான வரித்துறை அசஸ்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்டர் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் அவர் தாக்கல் செஞ்ச வருமான வரித்துறை கணக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்பன்சினாலும் இல்லை சேகர் ரெட்டியோட வீட்டில் வந்து வருமான வரித்துறை நடத்த நம்ம தானே பிரேக் பண்ணோம் சேகர் ரெட்டி டைரிஸை வருமான வரித்துறை நடத்திய சோதனை இல்லை அவர்கள் அந்த டைரியில் வந்து மாதம் மாதம் எவ்வளோ இருக்கு மாமல் போட்டாங்க டெம்பிள்னு போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் இவரோட என்ட்ரி இவருக்கு எவ்வளோ மாமல் கொடுத்தாங்கன்றதுல அதெல்லாம் வந்து ஓபிஎஸோடய இன்கம்மா இன்கம் டாக்ஸ் கன்ஸ்ட்ரூப் பண்ணிட்டாங்க கன்சர் பண்ணி இதை எடுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்கு இருபது லட்சம் ரூபாய் செலுத்தணும் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ரெண்டும் வந்து நீங்கள் எண்பத்தி ரெண்டு கோடியாண்ட ஆடு இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா எண்பத்து மூணு கோடி ஆண்ட ஆடு வருது இதை நீங்கள் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இந்த எண்பத்து மூணு கோடின்றது வெறும் டாக்ஸில் இன்டூ த்ரீ இது வந்து டேக்ஸு இது போக இன்னும் ரெண்டு பங்கு இன்னும் எயிட்டி த்ரீ இன்ட்டு டூ போட்டு இதெல்லாம் ஃபைனு பெனல்ட்டி இதெல்லாம் வரும் இவர் வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து இந்த மாதிரி அசஸ்மெண்ட் ஆர்டரில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும்ன்ற மாதிரி இன்கம் டேக்ஸ் டேக் அன் டிசிஷன் அந்த டிசிஷனுக்கு முரணாக வந்து எனக்கு இந்த மாதிரி டாக்ஸு எனக்கு ஸ்லாப் பண்ணியிருக்காங்கட்டு ஓபிஎஸ் இந்த கிரௌண்டை எடுத்துகிட்டு போகிறாரு கோர்ட் வந்து ஃபஸ்ட் பெஞ்ச் டிவிஷன் பெஞ்சு சீஃப் ஜஸ்டிஸ் தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்லுதுன்னா திஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கிரவுண்ட் அட் த சேம் டைம் அந்த கிரௌண்டை யூஸ் பண்ணி இன்ட்ரீம் ஸ்டே இதுக்கு கொடுக்குறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது வருமான வரித்துறை நியாயமாக சட்டப்படியாக என்ன நடவடிக்கை செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க அதே நேரத்தில் இந்த வழக்கோட இறுதி முடிவுக்கு வந்து வருமான வரித்துறை எடுக்கும் நடவடிக்கை கட்டுப்படும் அப்படின்றத வந்து சொல்கிறார் தர் இஸ் நோ ரிலீஃப் ஃபார் ஓ பேஸ் ஒன்றாச்சுங்களா இவருடைய மகன் ஒரே ஒரு குருக்கள் திரு ரவீந்திரநாத் அவர்கள் வெளிநாடுகளில் செய்த முதலீடுகளை அமலாக்க பிரிவு விசாரணை செய்து கொண்டிருக்கிறது அண்டு அவர் மட்டும் இல்லை போடி தொகுதியின் எம்எல்ஏ ஆக நினைத்த இளைய வாரிசு திரு ஜெயபிரதீப் மீது வருமான வரித்துறை விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இவங்கெல்லாம் எப்படி மாற்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இவர் ஜெயபிரதீப்பும் சரி திரு ரவீந்திரநாத்தும் சரி இவர்கள் வீட்டில் நடத்திய சோதனைகளை இவர்கள் மாற்றவில்லை வருமான வரித்துறைக்கு ஒரு தனியார் நிறுவனம் சட்டவிரோதமாக பணத்தை இந்த மாதிரி கணக்கில் வராத பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வருமான வரித்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் வந்து கோவையைச் சேர்ந்த ஒரு கட்டுமான நிறுவனம் மதுரை ஒட்டி மதுரை அண்ட் அலைடு பிளேசஸில் ஒரு வேறு ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் அங்கே போய் அவங்களோட இது பண்ணும்போது அவங்க மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடிக்கு டேக்ஸி வேஷன் பண்ணுற விஷயம் வருமான வரத்துக்கு தெரிய வருது யோ உனக்கு பிஸ்னஸே நடக்கையில் உனக்கு ஏது வந்து இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் கேட்டோம் சார் ஓபி ரவீந்திரநாத் துட்டு சார்ன்ட்டு அவங்க கன்பெஷன் கொடுத்துட்றாங்க இன்னொரு நிறுவனத்தில் போய் கேட்டோம்னா அவங்க சார் ஜெயபிரதீப் பணம் சார்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க நீ போ நீ வா கூப்பிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் அவர்கள் எவ்வளவு பெரிய கோழை என்பதை நாம் அவருடைய கடந்த கால செயல்பாடுகளிலிருந்து இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை மீறி பிஜேபி அவர் எதிர்த்து வர்றாரு ஸோ பிஜேபி இஸ் டிரெக்டிங் வாட் ஓபிஎஸ் ஷுட் டு ஓகேவா அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன எழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடப்பாடியே அப்போ பிஜேபி கைவிட்டு விட்டதா அப்படின்ற கேள்வி வரும் அக் செப்டம்பர் ஜூலை அல்லது செப்டம்பர் கடந்த ஆண்டு ஈரோடு அண்ட் இந்த சேலம் அலையிட்ட அந்த வெஸ்டர்ன் ஜோனில் வந்து ஸ்ரீபதி அசோசியேட்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தில் வருமான வரித்துறை ஒரு சோதனை நடத்தியது அந்த சோதனை வந்து மூன்று நாட்கள் நடந்தது அது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக வெளி இப்போ வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நிறுவனத்தை சோதனையிட்ட வருமான வரித்துறை அங்கே அவர்கள் கண்டறிந்த தடயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி அவர்களின் மகன் திரு மித்துன் அவர்கள் அறுநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு தொழிற்சாலையை கட்டி கொண்டிருக்கிறார் தொழிற்சாலை கொண்டிருக்காரு இவங்க போய் இந்த இடத்த இது பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் வந்து தான் இன்கம் டேக்ஸ் போயிருக்காங்க அங்கே அவர்கள் போய் வந்து வங்கி ஆவணங்கள் இதையெல்லாம் எடுத்து கணக்கு பார்ப்பதற்கான எந்த தேவையும் இல்லாமல் அவர்கள் வந்து சட்டவிரோதமாக சேர்த்த அந்த புழங்கி அந்த கருப்பு பணம் எல்லாத்தையும் டேலியில் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்காங்க அந்த சோதனையில் பங்கேற்ற ஒரு வருமான வரித்துறை அதிகாரி வந்து சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லைங்க போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு சர்ச்சு முடிஞ்சிருச்சு க்ளீனாக டேப்லர் காலம் போட்டு வச்சுட்டாங்க மித்துணி எங்கள் ஃபேக்ட்ரி கட்டுற டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு மித்தன் ஃபேக்ட்ரி கட்டுற இடத்துக்கு இவர்கள் போய் அதை இன்வென்டரி எடுத்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க புள்ள ஜெயிலுக்கு இவர் அவ்வளோ பெரிய போராளியா அவர் அவரு அவரும் பிஜேபி சொல் பேச்சு தான் நடப்பார் இப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி வேணும் என்ன ரெண்டு ரைவல் ஃபேக்ஷன்ஸையும் பிஜேபி வந்து பின்னால் இருந்து இயக்குகிறதே இதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்து இந்த அதிமுக கூட்டத்தில் தொடங்கிய குழையடி சண்டை தனது இரண்டா இரண்டாவது கட்டத்தை டிசம்பர் ஒன்று அன்று அவர்கள் கூட்டக்கூடிய செயற்குழுவில் இரண்டாவது கட்டத்தை நோக்கி நகரப் போகிறது அன்னைக்கு ஜஸ்ட் லெட் இமேஜின் தட் தெர் இஸ் அ ஸ்ப்ளிட் அப்படி ஒரு ஸ்ப்ளிட் உருவாச்சுன்னா என்ன ஆகும்னா வந்து ரெண்டு தரப்பும் என்ன கிளைம் பண்ணுவாங்கன்னா நான் தான் ஒரிஜினல் அதிமுக நான் தான் ஒரிஜினல் அதிமுகன்னு சொல்லிவிட்டு இவர்கள் நேராக எங்கே செல்வார்கள் என்றால் தேர்தல் ஆணையத்தை அணுகுவார்கள் பிஜேபியின் ஒரு அங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுன்னா நாங்கள் இது குறித்து விசாரித்து முழுமையான முடிவு எடுக்கும் வரை இரட்டை சின்னத்தை முடக்குகிறோம் ஏற்கனவே நாலரை வருஷம் மலப்பா இருக்கவங்களுக்கு பார்த்து ஐயோ திமுக தேர்தல் இல்லையா அப்படின்ட்டு ரெட்டிலையும் போச்சுன்னா ரெட்டை போச்சுன்னா வேறு சேடிஎம்கே அப்போ ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஒன்றரை கோடி தொண்டர்கள் முப்பது முப்பது லட்சம் பேர் இருக்கானா கூட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஒன்றரை கோடி ஒன்றரை கோடின்னு வச்சுக்குவோமே அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் அந்த ஒன்றரை கோடி தொண்டர்களின் எதிர்காலம் என்ன அப்போ அந்த ஒன்றரை கோடி தொண்டர்களின் எதிர்காலம் என்னாக போகிறதுன்ட்டு அவங்க யோசிப்பாங்க அந்த தொண்டர்கள் இவங்க கூட மல்லு கட்டுறதுக்கு பிஜேபியில் போய் சேர்ந்தோன்னா இஸ் பிஜேபி கூட கட்டிட்டு டோல் கட்டாமல் ஏமாற்றிட்டாவது போலான்னு குறைந்தபட்ச சலுகையாவது அவன் எதிர்பார்ப்பானா இல்லையா இப்போது பிஜேபி எவ்வளோ அக்ரெசிவாக தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் இன் அலையன்ஸ் வித் ஏடிஎம்கே தே ஆர் போச்சிங் தேர் லீடர்ஸ் அண்ட் மாணிக்கம் கேஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் தே ஆர் கண்டினியூலி போச்சிங் ஏடிஎம் லீடர்ஸ் இது இந்தியா பூரா நடக்குது தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணியில் இருந்துகிட்டே பண்ணுறாங்க திரிணாமல் காங்கிரஸ்க்கும் காங்கிரஸ்க்கும் கூட்டணி இல்லைனாலும் அவங்க கோச்சிங் பண்ணுறாங்க பட் இவங்க கூட்டணியில் இருந்துகிட்டே உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் கூட்டணி தொடர்ன்னு சொல்லிட்டு இந்த போட்டி எம்எல்ஏ எல்லாத்தையும் உருவிட்டுருக்காங்க அண்டு உளவுத்துறையிலிருந்து வந்துருக்கு வரும் தகவல்கள் கூறுவது என்னவென்றால் த பிஜேபி லீடர்ஷிப் இஸ் இன் டச் வித் அல்மோஸ்ட் ஆல் ஐடியம் கேலீடர்ஸ் அதாவது என்னென்னா யார் யாரெல்லாம் ஃபியூச்சரை கண்டு அஞ்சுறாங்க பிகாஸ் தே கேன் லியூர் தம் வித் எனி திங் தேர் ரூலிங் தி சென்டர் உங்களுக்கு வந்து எதை வேணாலும் காம்ஷா அவர்களால் லியூர் பண்ண முடியும் அவர்கள்ட்ட எவ்வளோ பணம் புழங்குதுன்னா ஒரே நேரத்தில் வந்து மூன்று மாவட்டங்களில் கட்சி அலுவலகத்தை திறக்கிறாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சிரமம் திராவிட முன்னேற்ற கழகம் போன்றதே கலைஞர்லாம் கிண்டு ஏந்திட்டு பல மாவட்டங்களில் அலுவலகத்தை திறந்தாங்க இவங்க ஒரே நாளில் வந்து மூணு இந்த குயிக்காக எவ்வளோ குயிக் சக்ஸஷனில் ஜேபி நட்டா வந்து மூன்று மாவட்டத்தில் மாவட்ட அலுவலகங்களை திறந்து வைத்தார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் தே ஹாவ் ஹியூஜ் பைல்ஸ் ஆஃப் கரன்சி அண்டர் தே டிஸ்போசல் அப்படி எனக்கு பணம் வேணான்ட்டு எவ்வளோ ஒருத்தர் சொன்னேன்னா இருக்கவே இருக்கு என்போர்ஸ்மெண்ட் இருக்குது டிஆர்ஐ இருக்கு சிபிஐ இருக்குது இன்கம் டேக்ஸ் இருக்குது ஈடி இருக்குது இதெல்லாம் வச்சு அவங்களால பண்ண முடியும் ஸோ அண்ட் அண்ணாமலையும் இதை சொல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஜே பி நட்டாவும் இதை சொல்லிக்கொண்டிருக்கிறார் பொருளாளர் திரு கருணாகராஜன் அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தமிழகத்தின் உண்மையான எதிர்கட்சி அதிமுக இது பிஜேபி தான் அப்படின்றத அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு கொஞ்சமாவது ரியாக்ஷன் வரணுமா வேண்டாமா ஏடிஎம்கேலிருந்தது ஆல் செட் அண்ட் டன் தே ஆர் அன் ஈக்குவலண்ட் ஃபோர்ஸ் டூ டி டிஎம்கே ஓகேங்களா இன்னும் இந்த எலெக்ஷனில் கூட முப்பது முப்பத்தி மூணு பர்சன்ட்டுக்கு அவர்கள் குறையவில்லை அப்படி இருக்கும்போது என்னடா தமாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க யார் எதிர்க்கட்சி எதிர்கட்சி நீ வந்து ஒத்த ஓட்டு வாங்கிட்டு நீ வந்து எதிர்க்கட்சின்னு சொல்கிறன்னு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஃபிக்கல் ஆனால் அவங்க வாய் திறக்க முடியாமல் இருக்கு பார்த்தீங்களா கட்சி கூட்டத்தில் பிஜேபின்ற பேரை சொல்கிறது கூட இவங்க அஞ்சுறாங்க இவர்கள் எப்படி இந்த அதிமுகன்ற கட்சியை காப்பாற்றுவார்கள் நீங்கள் நினைக்கிறேன் இதில் பேசிய ஒருவர் கூட கட்சி நலன் குறித்து பேசவில்லை அவ்வளவு பேரும் அந்த முன்னாள் அமைச்சர்களாக இருந்த அத்தனை பேருக்கும் தான் பணத்தை பாதுகாக்கணும் அண்ட் இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசியாக பேசும்போது என் மேலே கொடநாடு கேஸ் போடுறாங்க சர் சோதனைலாம் நடத்துவோன்னு சொல்கிறாங்க எந்த சோதனைகளையும் கண்டும் அஞ்சாதவன் இந்த எடப்பாடி அப்படின்லாம் வந்து அவர் அவர் வீர சவால் விட்டுருக்காரு அது பெருசாக மீடியாவில் அது வந்து ரிப்போர்ட் ஆகலை அவர் அப்படிலாம் பேசியிருக்காரு நான் இதெல்லாம் கண்டு எதற்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படிலாம் பேசிட்ருக்கார் டிஎம்கே டுவர்ட்ஸ் திஸ் தேர் அப்போ அப்போ தேர் அடாப்டிங்காக வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் அப்படின்னு தான் பார்க்குறேன் சொல்லுங்கள் இந்த ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் அண்மையில் பேசினதெல்லாம் ரொம்ப விரக்தியில் இருக்கிற மாதிரி இப்போ என்ன ஒரு இங்கேருந்து அங்கே லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றாரு இங்கேருந்து உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வந்து அவன் காசு வாங்கிட்டு நம்மளுடைய கேண்டிடேட்டே இல்லை உள்ளாட்சி தேர்தலில் நம்மளுக்கு வேட்பாளர்களே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் வந்து லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணிடுங்க நீங்கள் காசு வாங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப விரக்தியில் பேசின மாதிரி தான் இருந்தது இப்போ இந்த இது ஆல்ரெடி இந்த கூட்டணியில் நாங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு அந்த கூட்டணியில் இல்லை அப்படின்றப்ப பிஎம்கேவோட பெர்ஃபாமன்ஸ் அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் பிஎம்கேவோட பெர்ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் லுக்ஸ் பிளிக் ஏன்னா பிஎம்கே வந்து ஒரு 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 சமூக நீதி போராட்டத்தின் அடிப்படையில் உருவான ஒரு இயக்கமாக தொடங்கியது தொடக்கத்தில் வந்து அந்த வன்னியர் சங்கத்திலிருந்து அந்த வன்னியர் என்பதுகள் நடந்த வன்னியர் போராட்டங்களை ஒட்டி தொடங்கினாலும் கூட தொடக்கத்தில் அந்த கட்சியின் கொள்கைகள்லாம் வந்து ஏன்னா கட்சியோட பேரை வந்து வன்னியர் முன்னேற்ற கழகம்னு வச்சுருந்துருக்கலாம் பாட்டாளி என்ற பேரை வந்து அவர் சேர்த்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லெட்டர் எட்டில் கால் மாக்ஸ் இருக்குது உங்களுக்கு லெட்டர் எடில் கால் இருக்கும் அம்பேத்கர் இருப்பாங்க இதெல்லாம் இருக்கும் ஒரு வெவலியூஷ்னரி அயோத்தியதாசாசாசாச பண்டிதர் கூட இருப்பாங்க நினைக்கிறேன் பழைய லெட்டர் எட்டில்லை அப்பாவும் இன்றைக்கி தான் இருப்பாங்க லெட்டர் எட்டில்லை அன்றைக்கி நான் பழைய லெட்டர் கேட்டு சொல்கிறேன் இதெல்லாம் இருந்துச்சு அவர்கள் வந்து ரொம்ப ஒரு ட்ரம்ப் கார்டாக நம்பிக்கிட்டு இருந்தது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு தான் வந்து இது அவர்கள் வந்து இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை உள்ஒதுக்கீடு மசோதாவை வந்து அதிமுக சட்டமாக ஏற்றியதற்கும் திமுக அதை செயல்படுத்த அரசாணையாக வெளியிட்டதற்கும் அவர்கள் எளிதாக வந்து என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்றி இது வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு வந்து நீங்கள் உதவி செய்யலாம் நன்றி அப்படின்னு சொல்லலாம் எதுக்கு வந்து டாட்டோ காமிச்சிட்டு அழுதுன்னு முப்பது வருஷ கனவு தவங்க வந்துலாம் அப்படிலாம் பேசுனாங்கன்னா தேர் ஒன்லி பிச் வாஸ் தட் டென் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் வந்து நம்மளை திருப்பி எயிட்டிஸோட ஸ்ட்ரென்த்துக்கு ரிவை பண்ணுன்ட்டு அப்போ தந்தை மகன் இருவரும் நம்பினார்கள் அந்த அடிப்படையில் அந்த 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 நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இவர்கள் வந்து கூட்டணியிலேருந்து ஏன்னா திஸ் சாலிட் ஃப்ரெண்ட்டு உங்களுக்கு இல்லைங்களா பிஜேபி ஏடிஎம்கேன்றது ஒரு சாலிட் ஃப்ரெண்ட்டு தட் இஸ் நாட் ஃபேர் தட் பேட் இந்திய அசம்பிளி எலெக்ஷன்ஸு அதோடு பயணிக்கிறதுன்றது வந்து அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கு பாதிமுகோட வாக்காளன் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பாமக ஆதரவார்கள் அண்டு அங்கே இருக்கக்கூடிய சங்கீஸ் இவங்க பிளெண்ட் ஆகிருந்தாங்கன்னா தே கூட இம்ப்ரூவ்டு த ப்ராஸ்பெக்ட்ஸ் இந்த லோக்கல் பாடி போல்ஸு பட் நாங்கள் போய் தனியாக நிற்கிறோம் நாங்கள் ஒண்டியாக வந்து நார் தமிழ்நாடு நாங்கள் ஜெயிச்சுரோம் அப்படின்னு பார்க்கும்போது அஸ் பர் தர் எக்ஸ்பெக்டேஷன் வாட் த ரிசல்ட்ஸ் வேர் டிஸ்மக் அதன் காரணமாக தான் ராமதாஸ் அவர்கள் புலம்புறாரு நேற்று கூட ஏதோ சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன் நீங்கள் யா போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லை சொல்லியிருந்தீங்கன்னா நான் அந்த இருந்து நான் ஆளை கூட்டிகிட்டு வந்திருப்பேன் நீங்கள் அந்த மாநிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வரீங்க ஓட்டு போடுறதுக்கு எங்கேயும் கூட்டு வருவீங்க இங்கே இருக்கறவங்க தானே ஓட்டு போடணும் அவர் சொன்ன பிறகு தான் நீங்கள் அந்த மாடலில் கூட வந்து வன்னியர்கள் அதிகமாக இருந்தால் அங்கே ஏதாவது குடிசை கிடிசை கொளுத்துறாங்க விசாரித்து பார்க்கணும் அண்டு இது மாதிரி பார்க்கும்போது ராமதாஸ் டாக்டர் சீனியர் ராம்தாஸ் இஸ் அட் தி எண்ட் ஆஃப் இஸ் விட்ஸ் அப்படின்ட்டு தான் நான் சொல்லணும் அவர் தொடர்ந்து கடந்த பத்து பதினைந்து நாட்களாக அவர் பேசிக் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் உச்சத்தில் இருக்கிறத பார்க்கலாம் இன்சைட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா தந்தையும் மகனும் பேசிக்கொள்வதில்லை ஓ இன்சைட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா வெளியிலெல்லாம் பேசுகிறாங்க நீங்கள் ஒரு ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மகன் வந்து வன்னிய சங்க நிர்வாகிகளை தூண்டி விடுகிறார் சூர்யாவை உதப்பு வேண்டுறாங்க அடி அடிப்பேன்றாங்க கொளுத்து வேண்டாங்க ஸோ தேர் கோயிங் அக்ரஸிவ்லி அகேன்ஸ்டு திஸ் மூவி இது ஜெய்பி மூவி ஜெய்பி மூவியோட அந்த க்ரெக்ஸ் அதோடய மையக்கருவாக இருந்தது எது என்றீங்க என்றீர்கள் என்றால் அந்த இருளர் சமூகம் அடைந்த அந்த சிக்கல் பையன் வந்து பையன் வன்னியர் சங்க நிர்வாகிகள் பூத்தாருள் மொழி நண்பர் பாலு இவங்கெல்லாம் வந்து தே ஆர் கோயிங் ஃபுல் கன்ஸ் பிளேஸிங் அகென்ஸ்ட்டு சூர்யா வன்னியர்ஸு அது இன்டெரக்டாக அந்த இருளர் சமூக மக்களுக்கு இந்த திரைப்படம் ஏற்படுத்திய நன்மையை புறந்தள்ளுவது மட்டும்தான் ராமதாஸ் அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் பண்ணுறது தெரியுமா ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னாடி பத்தாண்டுகளுக்கு முன்னால் திருப்பத்தூர் இல்லை இல்லை அம்பாசிடர் தனி கதை அதாவது அதுக்கு அந்த அந்த பத்தாண்டுகளுக்கு முன்னால் திருப்பத்தூர் பகுதியில் வந்து ஐந்து இளம் பெண்கள் இருளர் சமூக பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கை வந்து சிறப்பு விசாரணை செய்ய வேண்டும் தேவைப்பட்டால் புதிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் வழக்கு விசாரணையை விரைந்து நடத்த வேண்டும் சொல்கிறார் இது ரெண்டும் எவ்வளோ பெரிய கான்ட்ராஸ்ட்னு உங்களுக்கு தெரியுதா யூ கே நாட்டு ப்ளோ ஹாட் அண்ட் கோல்டு அட் த சேம் டைம் இல்லைங்களா இது ஒரு கான்ட்ராஸ்ட்டு பையன் இந்த பகுத்து பஞ்சாயத்து எடுத்திருக்கார் அப்பா இதை பேசுவார் அப்பா எந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு விஷயமே இல்லாமல் ஒரு ஒரு ரொம்ப விரக்தியின் எல்லையில் இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நான் கார் பேசுகிறேன் அப்படின்ட்டு சமூக வலைத்தளங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு அம்பாசுரு காரனை ஆரம்பித்த உடனே வரிசையை ஆரம்பிச்சாங்க நான் சூட்கேஸ் பேசுகிறேன் நான் குடிசை பேசுகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சேன் நான் ஆடி பேசுகிறேன் ஆடி பேசுகிறேன்லாம் வந்து வரிசையை ஆரம்பிச்சாங்க இது பார்த்தீங்கன்னா ஹிஸ் அப் ஹிஸ் அப் வெரி சீனியர் லீடர் ஓகேவா இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற அதில் சீனியர் மோஸ்ட்னு சொல்லாமே அலைஞர் ஜெயலலிதா அதற்கு அடுத்தபடியாக பெரிய ஆளுமைன்னு பார்த்தீங்கன்னா திரு ராமதாஸ் அவர்களுக்கு இணையாக தமிழ்நாட்டில் நீங்கள் வேறு யாரையும் சொல்ல முடியாது ஏன்னா செவன்ட்டீஸ்லேருந்து அவர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஸ்டேஜர்ல யாரும் இல்லை திரு பண்டூரி ராமச்சந்திரன் அவரெல்லாம் சொல்லலாம் அவர்லாம் ரொம்ப புதுவாய் ஹி வாஸ் அவே ஃப்ரம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் ஃபார் மோர் தேன் டூ ஆர் த்ரீ இயர்ஸ் அவரோட ஸ்டேஜரோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு யாருமே இல்லை அவர் வந்து சீமான் மாதிரி கார் பேசுது சைக்கிள் பேசுது டயர் பேசுது அப்படின்ட்டுலாம் பேசிட்டு இருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு பலகிரமாயிட்டா இருப்பாங்க அது வந்து அது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கிறதே பாருங்கள் நான் அம்பாஸ்ட் கே கார் பேசுகிறேன்ட்டு ஆரம்பிச்சுட்டு இது ஒரு விடுகதை யார் பேசுகிறான்னு சொல்லுங்கன்னு பார்ப்போம் அடுத்தபடி என்ன யோ லூஸாயா நீ தான் முதலே சொல்லிட்டு அப்புறம் என்ன விடுக்குது இது அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு அரசியல் இல்லை இல்லையா இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே அரசியல் பிஜேபி அது பரிசு இல்லைங்களா அண்ட் இன்னொன்று யூ கேன் கோ வெக்கியூமெண்ட்ல அகைன்ஸ்ட் தி டிஎம்கே இங்கே ஏடிஎம்கேல வந்து ஒரு இரண்டு முன்னாள் முதல்வர்கள் ஆளுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கு இல்லையா டிஎம்கே எது சொன்னாலும் தப்பு ஸ்டாலின் தலையை சொரிஞ்சால் தப்பு குனிஞ்சா தப்பு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுறாங்க அது எடுபடுதோ இல்லையா தட்ஸ் பாலிடிக்ஸ் அதை கூட இவங்க ஏன் பண்ண மாட்டாங்க ஏன்னா தே வாண்ட் டு கீப் தி டிஎம்கே ஆப்ஷன் ஓப்பன் ஒரு கட்சிகளோடு கூட்டணியே கிடையாது பார் உள்ளவரை கார் அம்பாஸ்டர் கார் உள்ளவரேலாம் சொல்லிவிட்டு லோடுக்குன்னு போய் பண்ணாங்க இல்லைங்களா அதை இப்போ சொல்றாரு தொண்டர்கள் நலனுக்காக தான் நான் மாறி மாறி கூட்டணி வச்சேன் அப்படின்றாரு தொண்டர்களின் தைலாபுரத்தின் நலனா லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க அதான் அவங்க எல்லாரும் என்ன கேட்குறாங்க யோ நீ வந்து நீ வந்து ஸ்டேட் லெவலில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீ கோடி கோடியாக நீ அப்பனும் அவனும் வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு கொஞ்சம் ஒரு லட்சத்தில் சம்பாரிச்சு அது உனக்கு கசங்குதா அப்படின்றாரு அந்த அந்த பேசிய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஒரு தொலைக்காட்சியில் வந்து அதை போட்டாங்க எவ்வளோ விரக்டியில் ஒரு அவர் பேசுகிறார் தெரியுதா நீங்கள் வந்து இப்படி பண்ணுறான் லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றான் இதெல்லாம் என்ன லாங்குவேஜ் அது வந்து விரக்தின் வெளிப்பாடாக பார்க்குறேன் நீங்கள் என்ன தான் வந்து உங்களின் கட்சியின் உட்கட்சி கூட்டமன்றும் அதில் நாலு பேர் வீடு எடுத்து வெளில போடுவானா போடுவானா போடமாட்டானா அப்படிக்கும் வந்து ஏன் இப்படி பேசுகிறீங்க உங்கள் தொண்டர்களே வந்து நீங்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க அண்டு வந்து இந்த ஜெய்பிம் விவகாரத்தில் ராமதாஸ் அவர்கள் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை உங்களுக்கு நினைவு இருக்கும் அவர் பார்க்குறாரு அந்த அவர் வந்து ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து எதுக்கு ஆரம்பிச்சார்னா அசுரன் படத்துக்கு ஆரம்பிச்சார் ஸ்டாலின் நாங்குநேரி இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு ஒரு தேட்டரில் போயிட்டு அந்த படத்தை பார்த்தேன் படம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே முறை சொல்லி கட்டிட்டோம் பஞ்சமி இந்நிலத்தில் இருக்கிறது அப்படின்ட்டு அவர் ஆரம்பித்தார் அப்படியே ட்ராப் பண்ணிட்டார் அவருக்கு தெரியுது இது எடுப்படாது வில் பி ரிசீவிங் பிரிக் பேட்ஸ் அண்ட் நாட்டு பொக்கேஸ்ன்றது ராமதாஸ் அவர்களுக்கு தெரிஞ்சதுனால இதை விட்டுட்டார் அன்புமணி அவர்கள் இந்த ஜேபி பஞ்சாயத்தை வந்து ஏன் தொடர்ந்து பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விசாரித்தேன் எங்கள் அப்போ வந்து ஐயோ ஆல்மோஸ் சார் பிடிச்சி ஏன் முடிஞ்சு போச்சு ஹீஸ் கட்டிங்கா சாரி இஃப் ஹியர் அண்ட் ஹீ ஹீஸ் பிகம பட் ஆஃப் ஜோக்ஸுங்க இந்த இப்போ இந்த நேற்று இது வந்துச்சு இந்த மாநாடு திரைப்படம் வந்துச்சு அதில் வந்து ஒரு ஃபோர்டு ஸ்டில் ஒன்று ரிலீஸ் ஆச்சு ஒரு சிம்பு வந்து ஒரு மணி பார்க்குற மாதிரி ஸ்டில்லு செத்திங்கடா நீ மணி பார்க்குற இப்போ அங்கே ஐயா பேர்லாம் அன்பு மணின்ட்டு மணி இருக்குது துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வந்து மீம்ஸ் வாங்கி பார்க்க முடியும் ஹீஸ் பிகம் பட் ஆஃப் ஜோக்ஸ் நீங்கள் என்றைக்குமே இந்த ஷேர் ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லாசஸ்ன்னு சொல்லுவாங்க அண்ட் இன்னொன்று ஒரு உங்களுடைய சேதத்தை குறைப்பதற்காக சரியான நேரத்தில் பின்வாங்குவது என்பது ஒரு போர் படை தளபதியின் போர் உத்திகளில் ஒன்று நீங்கள் இதில் புலிவாலை பிடிச்சிட்டு ஓகேவா அவங்க வந்து இப்போ ஒரு பெருந்தன்மையாக அந்த பத்து செகண்டு ஃபுட்டேஜை பண்ணிட்டாங்க மாற்றிட்டாங்க அவ்வளோதான் அந்த இஷ்யூக்கு வேல்யூ ஓகேவா என்ன வந்து அன்புமணிக்கு சிக்கல் அப்படின்னு கேட்குறேன்னா சூரிய அளித்த பதில் அவருக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்குதுன்றாங்க நீங்கள் உங்கள் வேலை பாருங்க நான் வேலை இவர் வந்து பெரிய லெங்க்த்தை நம்ம சரியான எல்லாம் வந்து எழுப்புறோன்ட்டு ஒன்பது கேள்வி அன்புமணியின்னு ஒன்பது கேள்வி அப்படின்லாம் போட்டார் சூரிய சிம்பிளாக ரெண்டு பேஜில் முடிச்சிட்டார் இவர் வந்து கருத்து சுதந்திரம் வந்து ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்படக்கூடாது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பது முக்கியம் என்பதை நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் நீ வேலை பாரு நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிதலுக்கு நன்றி அப்படின்ட்டு முடிச்சுட்டார் அன்புமணி ஃபெல்ட் திஸ் அஸ் அப் அப்படின்றாங்க ஸோ அன்புமணி வந்து வன்னியர் சங்க நிர்வாகிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் இவர்களையெல்லாம் தூண்டிவிட்டு அன்புமணி இந்த வேலையை செய்து கொண்டிருக்காரு இதில் வந்து பெரியவருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அவர் காரு கார் இப்போ கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி போயிட்டுருக்கார் ஏன்னால் இன்றைக்கி வந்து வன்னியர் கம்யூனிட்டியை பேஸாக வச்சு தான் இந்த ஜெய்பீம் பஞ்சாயத்தை இழுத்துட்ருக்காங்க அப்போ அவர் வாய்த்து வேண்டும் இல்லையா எங்களுக்கு ஸ்டாலின் வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து உள்ள ஒதுக்கீடு பற்றி பேசுனதுனால தான் வெளியவே வராமல் இருந்த ராமதாஸ் அவர்கள் இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு வெளியே வந்தார் ஒரு மேடையில் போட்டு அப்போ தான் அவருக்கு காட் அக்ரஸிவ் ஏன்னா அவரோட லைஃப் லைன் அது இந்த வன்னியர் உள்ள ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பேசி பேசி தான் இது பண்ணுற ஸ்டாலின் அதை பேசுனோன்னு இவரால் தாங்க முடியல ஸோ இன்னைக்கு இந்த வன்னியர் கம்யூனிட்டியை வச்சு இந்த ஜெய்பி மீட்டர் இந்த இஷ்யூ ஓடிட்டு இருக்கும்போது ஹீஷூட விஷூட ஸ்டேட் ஆனால் பாருங்க ஹீஸ் மெயின்டைங் அ சைலன்ஸ் சின்னையா தான் வந்து இவ்வளோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நீங்க இந்த உங்களோட இதை பார்க்கும்போது அண்ட் வந்து அவர்களுடைய கோர் ஓட் தங்கி எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா இந்த படத்துக்கு அவார்டே கொடுக்க கூடாது அட்ராஷியஸ் இல்லையா அட்ராஷியஸ் இல்லையாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏங்க நீங்க போய் ஒரு அவார்டு கம்மி ஒரு எம்எல்ஏ வந்து தன்னுடைய லெட்டர்ல சேலம் மாநவட்டத்துல இந்த இப்போ இளைஞர்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க அதனால எதிர்வரும் காலங்களில் சூர்யாவுடைய எந்த படத்தையும் திரைப்பட திரையிடக்கூடாதுன்னு ஒரு அங்கே உள்ள திரையரங்க உரிமையாளர்களுக்கும் சேலம் மாவட்ட திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்துக்கு வந்து ஒரு அருள்மொழி வந்து லெட்டர் எழுதுறாரு அவர் தான் வந்து ஏற்கனவே ஒரு உமன் இன்ஸ்பெக்டரை ஃபோனில் வந்து நான் யார் தெரியுமானேன்னு தண்ணியை போட்டு மிரட்டி அந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அது வந்து பெரிய அளவில் நியூஸ் ஆகலை ஒரு நாள் போட்டு நான் யார் தெரியுமாம்மா சார் நீங்கள் யாராக இருந்தால் என்ன சார் என்ன ஆரம்பிக்குது நான் எம்எல்ஏமா சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்குது நீ என்ன வந்து பார்க்கல நான் நினச்சேன் அவங்க மேலே அசம்பிலியில் உரிமை மீறல் பிரச்சனை எடுப்பேன் தெரியுமா அப்படினு சார் யாராவது இருந்துட்டு போங்க சார் நான் மரியாதை தான் சார் பேசுகிறேன் நான் என்ன சார் உங்களுக்கு அவமரியாதான் இப்போ நீ அவமரியாதை பேசுகிறேன் அப்படின்ட்டு அந்த ஆடியோ டேப் இருக்குது அந்த அம்மா அவங்க போலீஸ் அந்தமாதிரி ரெக்கார்ட் பண்ணாதா ரெக்கார்ட் பண்ணி டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சு அது ஊரெலாம் சுற்றிருச்சு இவரு அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இவர் இந்த அருள்மொழி தான் உடனே ஸ்பீக்கருக்கு ஒரு லெட்டர் எடுத்துனார் ஸ்பீக்கருக்கு லெட்டர் அதை கொடுத்தாரா இல்லைன்றதுல லெட்டர் காப்பி வந்துருச்சு அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடியோ ரிலீஸ் ஆனோன்னா அவர் அதை சத்தப்பட மாட்டார் இந்த அருள்மொழி தான் வந்து இந்த மாதிரி லெட்டர் அந்த அவார்டு கமிட்டிக்கு லெட்டர் எடுத்துறதுலாம் என்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்கம் சார்பாக அஞ்சு கோடி நஷ்ட வேணும் நீங்கள் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நோட்டீஸ்லாம் வெளியிட்டாங்க அந்த டெஃபமேஷன் நோட்டீஸோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது யூ ஹவ் டு ஃபைல் சிவில் சூட்டு இன் ஹை கோர்ட்டு அந்த அஞ்சு கோடி ரூபா கேட்டு நீங்கள் சிவில் சூட்டு ஃபைல் பண்ணிங்கன்னா ஸ்டாம்ப் ஃபீ பதினஞ்சு லட்சம் ரூபா கட்டணும் பதினஞ்சு லட்ச ரூபா கட்டறதுக்கு முடியாமல் என்ன பண்ணாங்கன்னா சிதம்பரத்தில் போய் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அங்கே போய் வெறும் இந்த டெஃபமேஷனுக்கு மட்டும் போடாமல் இரு பிரிவினருக்கிடையே வன்முறையை தூண்டுதல் அண்டு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஒன் ஏ ஃபைவ் நாட் த்ரீ ஃபைவ் நாட் ஃபோர் ஃபைவ் நான் ஃபைவ் ஃபோர் நைன்ட்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுக்கெல்லாம் போட்டாங்க டெஃபமேஷன் கூட இந்த மேட்டரில் நிற்காது என்ன காரணம்னா ஃபெலிக்ஸை வந்து யாராவது அவமரியாதையாக பேசி விட்டார்கள் என்றால் ஃபெலிக்ஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியும் ஃபெலிக்ஸ் சார்பாக பத்திரிகையாளர் சங்கம் வழக்கு தொடுக்க முடியாது இன்னொன்று இதில் வந்து இவர்கள் சொல்வது ஒன்னியர் ஆஸ் அ கம்யூனிட்டி யூ ஹவ் டிஃபெம்டுன்னு சொல்கிறாங்க அண்ட் ஒரு இண்டிவிஜுவலை பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து யூ கேன் கோ அண்ட் ப்ராசிக்யூட் யூ கேனாட் ஃபைல் டெஃபமேஷன் கேஸ் ஆஸ் அ குரூப் அப்படின்னு ஆர் செவரல் ஜட்மெண்ட்ஸ் இது அடிப்பட்டு போச்சா இந்த ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஒன் ஃபிஃப்டி இந்த படத்தில் என்னங்க ஒரு கேலண்டர் தானே இருக்குது அவருக்கு கிஃப்டாக கூட வந்திருக்கலாம் அந்த கேலண்டரில் நான் அவர் கடையில் வாங்கியிருக்கலாம் போலீஸ்காரர் நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களா இது வேணாலும் வந்திருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பத்து செகண்ட் கேலண்டரை பிடிச்சிட்டு அது வந்து இருபத்தஞ்சு ரூபா இருக்குமா இருபத்தஞ்சு ரூபா கேலண்டருக்கு அஞ்சு கோடி ஓவரில் இந்த இருபத்தஞ்சு ரூபா கேலண்டரை வச்சுக்கிட்டு இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நவம்பர் ரெண்டு அந்த படம் என்ன அது முடியல அதுதான இன்னும் முடியல வெளியாயிடுச்சு இவ்வளோ நாள் தொங்கிட்டு இருக்காங்கன்னா அன்புமணி வந்து ஒரு 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 எந்த விதமான அரசியலும் செய்ய முடியாத ஒரு கையெற நிலையில் இருந்துக்கு தான் சினிமா காரணத்தை பிடிச்சி தோங்கிட்டுருக்காரு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் அன்புமணி வந்து சினிமா காரணத்தோடாம தைல புறத்தில் இருக்கிற யார்கிட்டையாவது சண்டை எடுத்தாங்கன்னா நியூஸ் ஒரு லைன் நியூஸு சிங்கிள் காலம் நியூஸ் வராது நீங்கள் சினிமாக்காரன் அப்படின்னு சொல்கிறதுனால தான் வந்து தொடர்ந்து வந்து இந்த விஷயத்த அறைவாக பண்ணிகிட்ருக்காங்க பட் நீங்கள் கேட்டீங்க இவங்களோட ஃப்யூச்சர் என்னன்னு கேட்டு இன்றைக்கி நீங்களும் வந்து அரசியல் தலைவர்களின் கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் வெளிவரும் கருத்துக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் பொதுமக்களின் மத்தியில் வந்து இவர்கள் அம்பலப்பட்டு சிறுமைப்பட்டு நிற்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரியுது நோபடி இஸ் ரிலீஷிங் தேர் இது அவங்களாம் எவ்வளோ அவங்கள பற்றி மீம்ஸ் ஜோக்ஸ் இதெல்லாம் வருதுன்னு பார்க்குறீங்க எல்லோரும் நீங்கள் சொன்னதான் சொல்கிறாங்க யோ அது படம் ஏன் ஓட்டியில் ரிலீஸ் பண்ணிட்டான் ரெண்டு எல்லா தரப்பு திட்ட சம்பாதிச்சிட்டாங்க அண்ட் அதில் அந்த கேஸு சிதம்பரத்தில் வந்து சூட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்களே ப்ரைவேட் கேஸு விட்னஸ் யார் தெரியுமா அதில் பார்வதி அம்மா ஓ அந்த விக்டிம்மா விக்டிம் செங்கேனியாக செங்கேனி கேரக்டர் வந்து அந்த பார்வதி அம்மா இருக்குது அவங்க கிட்டே போய் இவங்க பேசுனாங்களா இல்லையா அவர்கள் சம்மத்தத்தோடு இதை போட்டாங்களா அப்படின்லாம் தெரியாது இந்த வழக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இல்லை ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஒன் ஏ இன்னும் ரெண்டு மூணு செக்ஷன்ஸ்லாம் திஸ் இஸ் தீஸ் ஆர் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டி ஸ்ட்ரேட் ஐபிசி செக்ஷன் சிஆர்பிசியில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்டில் ஐ திங்க் ஒன் நைன்டி சிக்ஸ் தெளிவாக சொல்வது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அஃபென்ஸை ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு யூ நீட் தி சேங்ஷன் ஆஃப் ஐதர் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு சாங்ஷன் கொடுத்துச்சு அப்போ அப்போ அதில் போட்டிருக்கறது கேவிட் என்னென்னு கேட்டிங்கன்னா நோ மேஜிஸ்ட்ரேட் ஷூட் டேக் காக்னிசன் ஆஃப் அஃபன்ஸ் விதவுட் தி சாங்ஷன் ஆஃப் ப்ரியஸ் சேங்ஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ எந்த மேஜிஸ்ட்ரேட்டில் காகினிசன் எடுப்பாங்க இப்போ இது வெட்டி வேலை தானே இதை போட்டுட்டு நீதிமன்றத்தில் வழக்கு சூர்யா மீது வழக்கு இவர் மீது வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு எவ்வளோ பெட்டியாக போயிட்டாங்க பாரு ஒரு பீரியடில் எயிட்டிஸில் வந்து தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வச்சவங்க இவங்க கொண்டு இவர்கள் நடத்திய போராட்டத்தின் காரணமாகத்தான் மிக பிற்படுத்தப்பட்டோர் என்ற ஒரு பிரிவே வந்து தமிழ்நாட்டில் வந்து இது கொண்டு வரப்பட்டது இதனால் பல நடந்த வன்னியர் சமூக மக்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள் இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க நாங்கள் இனி எல்லாரும் இன்னமும் வன்னியர் சமூகத்தில் அத்தனை பேரும் செங்கச்சூழலில் வேலை பார்த்துருக்க மாதிரி இவங்க சொல்கிறாங்க நிறைய பேர் படித்து இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி டிஎன்பிஎஸ்சி சிவில் சர்வீஸு இந்த சி டிஎன்பிஎஸ்சி ஸ்டேட்டில் வந்து செவரல் அதர் எக்ஸாம்ஸு கல்லூரியில் வந்து பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் நீதிபதிகள் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் எல்லாரும் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் இந்த அளவுக்கு முன்னேறியதன் காரணமாகத்தான் உங்களால் இன்னைக்கு சமூகத்தில் இத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த முடிகிறது நீங்கள் இது ஒரு ஒரு நாங்கள் எங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோன்ட்டெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் இவ்வளோ சமூக மக்களுக்கு பேசுவதுக்கு இத்தனை யார் இருந்தால் இன்றைக்கி வந்து ஒரு ஜெய்பிமின்ற ஒரு திரைப்படம் வந்து இது வந்ததுனால தான் இன்றைக்கி வெறும் அஞ்சு லட்சத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய எல்லாரு சமூகத்தின் மக்களை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக நீங்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு சொல்லிவிட்டு இங்கிட்ட ஆறு சீட்டு அங்கிட்டு ஆறு சீட்டு இங்கிட்ட ஒரு முப்பது சீட்டு அங்கிட்ட ஒரு முப்பது சீட்டு நடுவில் ஒரு பிரேக் எடுக்கிற சமயத்தில் மாற்றம் முன்னேற்றம்னு தனித்து போட்டி இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா கேபினெட் மினிஸ்டர் கேபினெட் மினிஸ்டர் இதெல்லாம் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறதுனால தானே இன்றைக்கி நீங்கள் ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறீர்கள் நீங்கள் வந்து அவங்க அதில் அத்தனை பேர் வந்து தி டாப்பு எக்கனோனா ஆஃப் சொசைட்டின்று நான் சொல்கிறதுக்கு விரும்பல ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா அதே நேரத்தில் இன்னும் நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்ட்டு உங்களை சொல்லிக்கொண்டே க்ளைம் பண்ணிக்கொண்டே நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ நாங்கள் ராஜராஜ சோழனின் வாரிசு அமைத்தீர்கள் இது எவ்வளோ பெரிய ஆக்சிமோரான்றது உங்களுக்கு புரியுதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அது அந்த ட்வீட் என்ன போட்டாரு பெரும்பள்ளி ராஜராஜ சோழன் விழா அப்படின்னு சொல்லிட்டு போட்டார் பாஸ் நீங்கள் சோழ வம்சம் பாஸ் சோழ வம்சத்தில் சோழ வம்சத்தை சேர்ந்தவர்களால் என்றால் சேர்ந்தவர்கள் என்றால் நீங்கள் நாகராஜ சோழன் எம்ஏ என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் ஒரு பக்கம் நாங்கள் நாகராஜ சோழன் எம்ஏன்றீங்க இன்னொரு பக்கம் அம்மாவாசை வேஷம் போடுறீங்க எனக்கு இவ்வளவு கூட அவ்வளோ அவ்வளவு தேர் ப்ரா தேர் தேர் ஃபியூச்சர் லுக்ஸ் வெரி ப்ளீக் ஏன்னா வந்து அவங்க தொடர்ந்து அசம்பளில தெர் இஸ் செட் பேக் லோக்கல் பாடியில் தெர் வாஸ் செட் பேக் இப்போ என்னோட திஸ் நாட் பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் நான் வந்து வாட் ஐ கெஸ் இஸ் தே மே கோ இன் டு அலையன்ஸ் ஐதர் வித் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே ஃபார் தி அர்பன் லோக்கல் பாடி போல்ஸ் ஏன்னா ஏழு வட மாவட்டங்களிலேயே உங்களால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியலன்னா திருநெல்வேலி திமுக தேவை என்ன இருக்கு அவங்கள சேர்த்துக்கணும்னு தேவை என்ன இருக்கு தேவை எதுவுமே இல்லாமல் எதுக்கு வந்து ஒரு 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 நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு சட்டத்தை எதற்கு கொண்டு வந்தார்கள் தேவையே இல்லாமல் எதற்கு வந்து இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நான் மணிமண்டபமும் கட்டுகிறேன்னு சொன்னார் ஜெயலலிதா இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க என்பது தான் நடந்துச்சு ஜெயலலிதா அதுக்கப்புறம் மூணு முறை செய்ய மாட்டிருந்தாங்க அவங்களுக்கு தெரியாதது அவங்க கட்டாமல் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா தேவை தான் நான் புரிந்து கொள்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஃபிலேக்ஸ் இன்றைக்கி வட தமிழகத்தில் வந்து இவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை அதிமுக கூட்டணி பெறவில்லை இல்லையா பிஎம்கேவே வந்து இருபத்தி மூணு சீட்டில் அஞ்சு தான் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஸோ வட தமிழகத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற பெருவாரியான வெற்றிக்கு காரணம் தலித்துகள் மற்றும் இதர சமூகத்தினர் அளித்த வாக்குகள் ஆனால் நீங்கள் அவர்களுக்கு செய்வதை விட பத்து பங்கு நீங்கள் வன்னியருக்கு தானங்க செய்ங்க இப்போ கேட்டிங்களா நீங்கள் தே திமுக தேவைன்னு நீ தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இவர்கள் தான் இந்த தலித்துகள் இவங்க நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் கிளைம் பண்ணுறாங்க ஆனால் உள்ளபடியே ஒடுக்கப்படுவது தலித் சமூகத்தை சேர்ந்த மக்கள் அவர்கள் உங்கள் பின்னால் திருமாவளவன் தலைமையில் உறுதியாக நின்றதன் காரணத்தால் தான் நீங்கள் வட தமிழகத்தில் இவ்வளோ இது பண்ணுறீங்க ஒருவேளை அந்த தலித் சமூக மக்கள் வந்து உங்கள் பின்னால் நிற்காமல் அதிமுக கூட்டணி போய் இன்றைக்கி ஸ்டாலின் சேம் முடியலை அப்போ அட்லீஸ்ட் யூ சுட் ஹேவ் தட் கிராட்டிடியூட் அது கூட உங்களுக்கு இல்லையே இதை போலவே வந்து இன்னொரு கட்சியை உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உத்தரப்பிரதேசத்தில் பௌஜன் சமாஜ் கட்சியை எடுத்துக்கலாம் மாயாவதி கிட்டத்தட்ட வந்து அஞ்சு ஆறு வருஷமாக பார்த்திங்கன்னா அவர்கள் எந்த அரசியலும் செய்யவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடக்கும் சட்டப்பேரவை தேர்தலோடு அந்த கட்சிக்கும் முற்றுப்புள்ளி எழுத முடிவுரை எழுதப்படும் என்று தான் நான் எதிர்பார்க்குறேன் அது இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஏறக்குறை எழுதப்பட்டு விட்டதாக நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அங்கிரசிவா பாலிடிக்ஸ் ஃபிலிக்ஸ் யூ டேக் அப் இஷியூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்கவே சொல்றேன் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் வெளியிட்ட அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அறிக்கை வெளியிட்ட கலைஞர் கதறவைப்பாரு ஓகேவா ரசிப்பேங்க நான் ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஹிஸ்டாரிக்கலா எல்லா டேட்டாவும் எடுத்து படிச்சீங்கன்னா அது ஒரு ஆய்வு கட்டுற மாதிரி இருக்கும் அவ்வளவு அழகாக எடுவார் இன்னைக்கு கார் பேசுது சைக்கிள் பேசுது சொல்லிட்டு இருக்காரு அந்த வீழ்ச்சி உங்களுக்கு இன்னைக்கு வந்து என்ன பண்ணு இன்னைக்கு தமிழக மக்கள் அனைவரும் இந்தியாவில் இருக்க எல்லா மக்களையும் போல தமிழக மக்கள் அனைவரும் விலைவாசி உயர்வு எரிபொருள் விலை உயர்வு மத்திய அரசின் தவறான நிதி கொள்கைகள் அண்ட் இந்த கொரோனாவை தவறாக கையாளது இதுபோல் பல்வேறு சிக்கல்களை மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் அண்ட் ராமதாஸ் அவர்கள் கால்மாக அம்பேத்காரையும் பெரியாரையும் தன்னோட லெட்டர்கள் வச்சுருந்தானே அவருக்கும் அந்த பகுத்தறிவு கொள்கைக்கும் பெரிய முரண்டெலாம் எதுவும் கிடையாது இன்றைக்கி அதை அவர் கையில் எடுத்தால் இப்படி இருக்கும் அதை கையில் எடுப்பது மட்டுமே அவர் தனது வாக்கு வங்கியை நிலைநிறுத்திக் கொள்வதற்கே வந்து அவருக்கு உதவும் எந்த அளவுக்கு பிஜேபி வந்து ஏடிஎம்கே போச் இருக்கோ அதே போல் வட தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களை பிஜேபி ரெகுலராக போச் பண்ணிட்டுருக்காங்க பெரிய லீடர்ஸ் போகவில்லையே தவிர கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கொண்டிருக்கிறார்கள் வன்னிய சமூக மக்களின் மத்தியிலே வா இது ஐயனார் வழிபாடு வந்து இருக்குது அந்த ஐயனார் கோயில் இருக்கும் இடங்களில் அருகில் எல்லாம் இவர்கள் வந்து பிஜேபிக்காரங்க ஆர்எஸ் இது ஆஞ்சநேயர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆஞ்சநேயர் கோயில் கட்டுறாங்கன்னா எப்படி வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கோயில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குவாங்க வாங்க கொஞ்சம் வாங்க அது ஒரு பிரசாதம் நீ ஃபங்க்ஷனே கோயிலுக்கு தானே எந்த எந்த சாமி கும்பிட்டாலும் எனக்கு கிட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சாமி கிடச்சாலும் கும்பிட்றது வழக்கம் போகிறாங்க போய் சாமியெல்லாம் கும்பிட்றாங்க இப்படி ஸ்லோவாக வந்து ஒன் இயர் ஓட் பேங்க் அவங்க என்கரேஜ் இருக்காங்க விஜயகாந்தோட கட்சியை பார்த்து ராமதாஸ் கோவப்பட்டது காரணம் விஜயகாந்த் பின்னாடி பல வன்னிய சமூக மக்கள் போகிறாங்க அப்படின்றத இன்னைக்கு அவன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏடிஎம்கே ஓட் பேங்கை போச்சு பண்ணுறான் இங்கே இதை வந்து போச் பண்ணிகிட்டு இருக்காங்க நாளைக்கு திமுகவையும் அவர்கள் போச் பண்ணுவாங்க ராமதாஸ் இன்றைக்கி வந்து அவர் எதிர்கொள்ள வேண்டிய ஆபத்து இந்த ஆபத்தை அவர் இன்னைக்கு பிஜேபி எதிர்ப்பு அரசியல் பண்ணார்னா அவரால் மீண்டும் ஆக முடியும் ஆனால் அப்படி அவர் எதிர்த்து இது பண்ணுறாருனா டெல்லியில் மேலே இருக்க சிபிஐ கேஸை ஸ்க்ரூ பண்ணுவாங்க அதனால் அவர் கையெற நிலையில் இருப்பதனால்தான் கார்கதத்தை சொல்லுறார் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி